அனைவருக்கும் வணக்கம். உலகம் முழுவதும் சமூக பொறுப்புடன் செயல்படும் பல துறை ஆளுமைகளை நம்ம நேர்காணல் செஞ்சிட்டு இருக்கோம். இந்த வரிசையில இன்னைக்கு நம்மளோட வைய தலைமை கொள் அப்படின்னு பெண் ஆளுமைகளுடன் ஒரு பயணத்துல இன்னைக்கு நம்மளோட இணைந்திருப்பது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவை சேர்ந்த கல்வியாளர். 1992ல இருந்து 98 வரைக்கும் பாத்தீங்கன்னா மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல துணைவேந்தரா இருக்கிறாங்க. இவங்க யாருங்க? முனைவர் திருமதி வசந்தி தேவி அவர்கள். இவர்கள் இந்தியாவின் வளர்ச்சிக்காக சங்கத்தின் தலைவரா இருந்தது, சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி மன்றத்தின் அறங்காவலரா இருந்தாங்க, தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்தின் தலைவரா பணியாற்றியது, கற்றல் நலனுக்காக பள்ளிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல்வி பாதுகாப்பு இயக்கத்தை தொடங்கி இவ்வளவு நேரத்துக்கும் நான் வந்து ஆற்றியவர் பணியாற்றியவர் பணியாற்றியவர்னு சொன்னேன் இல்லைங்களா. பணியாற்றியவர் மட்டும் இல்லை, இன்னும் பணியாற்றி கொண்டிருப்பவர். கற்றல் நலனுக்காக பள்ளி கல்வி பாதுகாப்பு இயக்கத்தை தொடங்கி 85 வயதானாலும் இன்னும் களமாடி கொண்டிருக்கும் இவர் தமிழன்னை அப்படிங்கிற விருதையும் பெற்றிருக்காரு. இந்த மாதிரி ஒரு பெருமை வாய்ந்த வசந்தி அம்மா அவர்களை இன்று நான் சந்திப்பதில் எனக்கு பெரும் 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 மகிழ்ச்சி. நம்ம அவங்களோட இணைந்து நிறைய 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 தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சமூக பிரச்சனைகள்லாம் தீர்வு கல்வியிலிருந்து தான் பிறக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா அவங்களுடைய முழக்கத்தை எங்க போனாலும் எடுத்து வச்சு கல்வியை எல்லா இடத்துலையும் பரப்பணும், பெண்களுக்கு உதவணும் அப்படின்னு நிறைய இடங்கள்ல அவங்க செஞ்சிருக்காங்க. இப்படி ஒரு வாழ்க்கையை கொண்டாடிட்டு இருப்பவங்களுடைய சந்திப்பதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சியமா உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க வாங்க. வணக்கம் சுபா, உங்களுக்கும் வலைத்தமிழ் நேயர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே என்னை பங்கேற்க அழைத்ததற்கு உங்களுக்கு என்னுடைய நன்றி. சிறப்பு சிறப்புமா. உங்களுக்கு எனக்கு வந்து ஆச்சரியமா இருந்தது, அதுவும் 85 வயசுல நீங்க இன்னும் களம் அடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு தெரிய வரும்போது ரொம்ப ரொம்ப உண்மையிலேயே ஆச்சரியமா இருந்தது. இதை நான் நிறைய இடங்கள்ல நான் சொல்லி உங்களுடைய அனுபவத்தை நான் நிச்சயமா இதை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரு கூடயும் சேர்ந்து நீங்க திண்டுக்கல் நகரத்துல பிறந்திருக்கீங்க, அதுவும் வந்து உங்களுடைய அப்பா சென்னை மாநகர மாகாண நகராட்சி தலைவராக இருந்திருக்காங்க, பிவா தாசு இல்லைங்களா. அவங்களுக்கு பிறந்துட்டு திண்டுக்கல்ல ஒரு 15 வயசு வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் சென்னைக்கு போயிட்டீங்க. சென்னையில உங்களுடைய கல்வியை நீங்க பண்ணியிருக்கீங்க, ராணிமேரி கல்லூரியில, அதுவும் வரலாறு படிச்சுட்டு அதுக்கப்புறம் முதுகலை பட்டம் போனீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கிருந்து பிலிப்பைன்ஸ்ல போய் நீங்க முனைவர் பட்டம் வாங்கிருக்கீங்க. உங்களுடைய கல்வி கால அனுபவம் பத்தி சொல்லுங்களேன். நீங்க பல இடங்கள்ல இருக்கீங்க, திண்டுக்கல்ல இருந்து சென்னை அப்புறம் பிலிப்பைன்ஸ்னு பல இடங்கள்ல படிச்சிருக்கிறீங்க. உங்களுடைய கல்வி கால அனுபவம் கொஞ்சம் சொல்லுங்களேன். கல்விக்கால அனுபவம்னு சொல்லி சொன்னா, என்னுடைய கல்வி தொடங்கியது நீங்க சொன்ன மாதிரியாக திண்டுக்கல்ல நடத்தினா. திண்டுக்கல்ல என்னுடைய ஸ்கூல் முடிகிற வரைக்கும் அங்கேதான் படிச்சேன். பல 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருந்தது. அப்ப தமிழ் வழி கல்வி தான், தமிழ் வழி கல்வி ஒன்றுதான் கல்வி அன்றைக்கு. ஆங்கில வழி கல்விங்கிறது ஒருத்தருக்கும் தெரியாது. எங்கோ மூலம் முடிக்கல, சென்னையில 1-2, மதுரையில 2, கொடைக்கானல் ஊட்டி இது மாதிரியாக காலனி ஆதிக்க காலத்தின் தொடர்ச்சியாக ஒரு சில பள்ளிகள்ல தான் ஆங்கில வழிக்கல்வி இருந்தது. ஆனா நாங்க எல்லாருமே, என்னுடைய தலைமுறையிலும் அடுத்த தலைமுறையிலும் கூட எல்லாருமே தமிழ் வழியிலே தான் படித்தோம். அவரவர்களுடைய தாய்மொழி வழியிலான படித்தோம். அனைவருமே எல்லா துறைகளிலும் சிகரம் எட்டியிருக்கின்றோம். பல எல்லா துறைகளிலுமே அப்துல் கலாம் அவர் அப்பப்ப சொல்லுவாரு, எல்லா எல்லா துறைகளிலும் சிகரத்தையும் ஏற்றிருக்கிறோம். அதனால ஆங்கில வழி கல்வியில் இருக்கின்ற இன்றைய மோகம் நம்முடைய கல்வி அமைப்பினுடைய ஒரு பெரிய சாபக்கேடு. அதனால அந்த நிலைமை அன்றைக்கு இருந்தது. அதுக்கப்புறம் நான் காலேஜுக்கு வர்றதுக்கு சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் குயின் மேரிஸ் காலேஜ்ல இன்டர்மீடியேட் தான் அன்னைக்கு ஒண்ணு இருந்தது. ஸ்கூல் முடிச்ச உடனே 2 இயர்ஸ் படித்து வந்தது. அங்கே அதுல நான் படித்தேன். அது கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் இருந்தது. அப்போ கேர்ள்ஸ் காலேஜுங்கிறது சென்னையில ரெண்டு தான் இருந்தது, இது குயின் மேரிஸ் காலேஜும் WCC தான் இருந்தது. ஸோ இந்த ரெண்டு கல்லூரியும் தான் இருந்தது. அப்போ அதை முடிச்சுட்டு நான் பிரசிடென்சி காலேஜில் 3 இயர்ஸ் ஆனர்ஸ் கோர்ஸ் நான் கொண்டு இருந்தது. அது பிஏ 2 வருஷம் எம்ஏ 2 வருஷம் படிக்கிறதுக்கு பதிலாக ரெண்டையும் சேர்த்து ஆனர்ஸுங்கிற ஒரு கோர்ஸ். அதுக்கப்புறம் எங்க செட்டுக்கு அப்புறம் ஒரு 2 செட் தான் இருந்தது. அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. அந்த அதில் சேர்ந்து அதில் கொஞ்சம் பெட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதில் சேருவாங்க, எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அங்கே சேர்ந்து நான் ஹிஸ்ட்ரி நான் சூஸ் பண்ணது, இன்டர்மீடியேட்ல சூஸ் பண்ணது ஹிஸ்ட்ரி கோர்சஸ் தான்.
அந்த ஹிஸ்டரி படித்து வரலாறு படித்து முடித்தேன். முடித்த உடனேயே 1959ல அது, ஆனால் இப்போ இந்த தலைமுறையில் இருக்கின்ற ஆள் ஆள் ஆண்டு கொண்டிருக்கின்ற பலரெல்லாம் பிறக்காத காலம் அது. அது அந்த அப்போது அது முடித்த உடனே எனக்கு காலேஜில் ப்ரொஃபஸர் வேலை கிடைச்சிது, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேலை. அந்த வருஷமே நான் அதை சேர்த்துட்டேன். ஸோ இதுதான் என்னுடைய கல்வி பயணம். அதுக்கு பிறகு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிலிப்பீன்ஸில் நான் பிஹெச்டி பண்ணிட்டு 1980ல் இங்கே திரும்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய பணி தொடர்ந்தது. அந்த அந்த பணியில் நான் அது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஆரம்பித்தேன். அப்புறம் ப்ரொஃபஸராக எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டாக கொஞ்ச நாட்கள் இருந்தேன். அப்போ நான் அரசு அரசு பணியில் இருந்தது, ஸ்டேட் டிபார்ட் ஸ்டேட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல. அதனால் பல இடங்களுக்கு மாற்றம். மதுரையில் கொஞ்சம் நாடு பணி செய்திருப்பேன். கும்பகோணத்தில், திண்டுக்கல்ல, இங்கெல்லாம் என்னுடைய கல்வி பணியை தொடர்ந்து. அந்த அந்த கடைசியாக நான் பிரின்சிபலாக இருந்தது கும்பகோணம் பெண்கள் கல்லூரியில். அது முடிச்ச உடனே என்னுடைய துணைவேந்தர் பதவி வந்தது. 1992ல இருந்து 1998 வரைக்கும் திருநெல்வேலியில் வெண்டிட்டு வைஸ் சான்சலரோட டேர்ம் வந்து 3 இயர்ஸ். ஸோ அது அது ஒரு டேர்ம் முடிச்சு ரெண்டாவது டேர்மே எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அது ரெண்டு டேர்ம் எல்லாம் முடிச்சு. இதுதான் என்னுடைய கல்வி தொடர்பான பயணம். அது முடித்து அதுக்கப்புறம் சென்னையில் வந்து எனக்கு பிளானிங் கமிஷன், ஸ்டேட் பிளானிங் கமிஷனில் முதல்ல 2001ல் மெம்பராக போட்டாங்க. அப்போ அங்கே கொஞ்ச நாள் தான் இருந்தேன். அதுக்குள்ளே எனக்கு விமன்ஸ் கமிஷன் சேர்பர்சன் வந்துச்சு. அதனால் அதுக்கு 2002 to 2005 அப்போ நான் விமன்ஸ் கமிஷன் சேர்பர்சனாக இருந்தேன். இதுதான் என்னுடைய பணியின் பயணம். இது சிறப்புமா, சிறப்பு. நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கீங்க. நீங்க சொன்னீங்க, நீங்க படிக்கிற காலங்கள்ல ஆங்கில கல்வி அப்படிங்கிற ஒண்ணு இருந்தது கிடையாது, தமிழ் வழி கல்வி தான் இருந்தது அப்படின்னு. அது சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் ஆங்கில கல்விகள் காலப்போக்கில் அதிகமான காலம் இல்லைங்களா? அது பிறகு கூட ரொம்ப நாள் தாய்மொழி கல்வியா இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஒரு தமிழ்நாட்டை என்ன சொல்லணும்னு போனா, தமிழ்நாடு தமிழ் தமிழ் நம்ம பெருமை எடுத்துக்கொள்ற இந்த தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஆங்கில வழி கல்வியை கொண்டு வந்ததிலே முதல்ல இருந்த நாடு மாநிலங்களே ஒன்று. தமிழ்நாடு, கர்நாடகா, அப்புறம் மகாராஷ்டிரா போன்ற சில மாநிலங்களிலே தான் இந்த ஆங்கில கல்விக்கான மோகம் தொடங்கிச்சு. அது எப்படி தொடங்கிச்சுன்னா, அதோடு சேர்ந்துதான் பிரைவேடைசேஷன், தனியார் மயமாகின்ற கல்வி. அந்த தனியார் மயமாகின்ற கல்வி என்பது அதற்கு முன்னால கிடையாது. தனியார் மயமாகின்ற கல்வினா தனியார் கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் அது பணம் வாங்கி ஃபீஸ் வாங்கி நடத்துகிற ஸ்கூல்ஸ் கிடையாது. அப்போ இந்த முக்கியமாக கிறிஸ்டியன் மிஷினரிஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்களை பலர் அவர்கள்தான் கல்வியையே ஒடுக்கப்பட்ட மிகவும் பிற்பற்றப்பட்ட மக்களுக்கெல்லாம் கல்வியை முதலிலே கொடுக்க ஆரம்பித்தவர்கள் அவர்கள் தான். ஆனால் எல்லா ஸ்கூல்ஸுமே இலவசமாக குழந்தைகள் ஃப்ரீயாக படிக்கின்ற ஸ்டேட் சப்போர்ட்டட் எஜுகேஷன், அந்த அரசினுடைய செலவிலே அரசினுடைய நிதி ஒதுக்கீட்டிலே முழுக்க முழுக்க இலவசமாக கல்விப்படுத்துவதுதான் இருந்தது. இந்த தனியார் மயமாக ஆனதுக்கு பிறகுதான் இந்த போட்டி உலகம், ஒரு குரூரமான போட்டி உலகம் அது உருவாகிடுச்சு. அந்த இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுடைய நிலைமையை, இன்னைக்கு இருக்கிற கல்வி என்னன்னு சொல்லணும்னு சொன்னோம்னா, மனிதனை மனிதன் விழுங்கும் கொடூரமான போட்டி உலகத்திற்கு குழந்தைகள் பலியிடப்பட்டது படுகின்றது. அதுதான் இன்னைக்கு கல்வி. மனிதனை மனிதன் விழுகின்ற ஒரு மோசமான ஒரு போட்டி உலகம், அதுதான் குழந்தைகளை எல்லாம் இன்னைக்கு பலியிட்டிருக்கு. இந்த மாதிரியான கல்வி உலகத்துல எங்கேயும் கிடையாது. அதுலயும் முக்கியமாக வளர்ச்சி அடைந்த நாடுகளிலே, அந்த வளர்ச்சி அடைந்த நாடுகளிலெல்லாம் கல்வியின் மூலமாகத்தான் வளர்ச்சி அடைந்தாங்க. அந்த நாடுகளிலே எல்லாமே, அநேகமாக எல்லா நாடுகளிலுமே முழுக்க முழுக்க ஸ்டேட் ஃபண்டட் எஜுகேஷன் தான், அரசுதான் அங்கே கல்வி நிலையங்களை நடத்துகின்றது. இப்ப சில சமயங்கள்ல மேற்கு ஐரோப்பிய நாடுகள் சொல்றப்போ தனியார் பள்ளின்னு சொன்னா, அவங்க வந்து தனியார் பள்ளியா, தனியார் எப்படி பள்ளி நடத்துவாங்க, பள்ளி அரசு மட்டும்தான் நடத்த முடியும். கல்வியும் சுகாதாரமும் ஹெல்த்
எஜுகேஷன், இது ரெண்டும் முழுக்க முழுக்க ஸ்டேட் செக்டர்ல, முழுக்க முழுக்க அரசின் செலவிலே இலவசமாக அனைவருக்கும் கிடைக்கிறது. ஆனா இந்திய நாட்டிலே இன்னைக்கு எப்படிப்பட்ட கல்வி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, இது இந்த கல்விக்கு நான் கொடுக்குற பேர் வந்து ஆர்கிடெக்சர் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன், ஆர்கிடெக்சர் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன். அதாவது பெரும்பாலானவரை வாய்ப்பு வட்டத்திலே இருந்து, சிறந்த கல்வியிலிருந்து வெளியிலே விரட்டி விடுகின்றனர். எக்ஸ்க்ளூஷன் தான் வெளியிலே தள்ளி விடுது. உங்களுக்கு எல்லாம் கிடையாது, மேலே இருக்கின்ற ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த கல்வி. அதனால இது வர்க்க சாதிய கல்வி, இது முழுக்க முழுக்க ஒரு வர்க்க சாதிய கல்வி. இது மாதிரியான ஒரு கல்வி தனியார் மயமாகின்ற கல்வி. அதனால போட்டி போட்டுக்கொண்டு ஒருவருடன் ஒரு பள்ளியுடன் இன்னொரு பள்ளி போட்டு நாங்க நிறைய கொடுக்குறோம், நாங்க நிறைய கற்றுறோம் அப்படின்னு சொல்லி ஃபீஸ் ஜாஸ்தி ஆக்கிட்டே போறோம். அதனால காசுக்கேற்ற கல்வி, காசுக்கு தகுந்த மாதிரியாக பல வகைப்பட்ட பள்ளிகள் உருவாக்குறேன். இத்தகைய ஒரு ஒரு கல்வி அமைப்பிலே ஒரு தேசம் முன்னேறவே முடியாது. இதை பத்தி சந்தேகமே இருக்க வேண்டிய தேவையில்லை. உலகம் பூரா காமன் ஸ்கூல் சிஸ்டம் வித் நெய்பர்ஹுட் ஸ்கூல்ஸ், அதாவது பொதுவான பள்ளிகள், நெய்பர்ஹுட் ஸ்கூல்ஸ்னா அருகமை பள்ளி. இன்னைக்கு அந்த மற்ற எல்லா நாடுகளிலுமே குழந்தைகள் 8வது வயது வரைக்குமாவது நடந்து போகக்கூடிய இடத்திலே தான், அந்த தூரத்திலே தான் பள்ளிகள் இருக்கும். அதுதான் நெய்பர்ஹுட் ஸ்கூல்ஸ் என்பது. ஆனா இந்த இன்னைக்கு நம்ம நம்ம பாக்குறோமே, எங்கேயோ குழந்தை காலையில 6 மணிக்கு அந்த குழந்தைய ஒரு கிராமத்துல இருந்து பஸ்ல தூக்கி போட்டுட்டு எங்கேயோ போய் 2 மணி நேரம் போய் ஒரு ஸ்கூல்ல அந்த பஸ் போட்டுது. அந்த இதெல்லாம் இல்லீகல், இது சட்டத்திற்கு விரோதமானது. மற்ற நாடுகள் அதனாலதான் நெய்பர்ஹுட் ஸ்கூல்ஸ், அருகாமையில இருக்கின்ற பள்ளிகள், ஒவ்வொரு பள்ளியினுடைய நெய்பர்ஹுட், அதனுடைய அருகமை என்னங்கிறத சுத்தி ஒரு ஒரு வட்டம் போட்டுவாங்க. அந்த வட்டத்துக்குள்ளாக இருக்கின்ற குழந்தைகள் மட்டும்தான் அந்த பள்ளியிலே அனுமதிக்க முடியும், இல்லைன்னா முடியாது. அதனால ஆரோக்கியமான ஒரு கல்வி அமைப்பு இருக்குன்னு சொன்னால் அப்படிதான் இருக்க முடியும். இன்னைக்கு மாதிரி இருக்கிற ஒரு குழந்தை 2 மணி நேரம் பிரயாணம் செஞ்சு போய் பள்ளியில படிச்சுட்டு திருப்பி 2 மணி நேரத்தில் வந்து, அது மட்டுமல்ல திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய விட்டுடுவாங்களா சும்மா, அதுக்கப்புறம் டியூஷன் 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 டியூஷன்னு பிரிஞ்சு எடுத்து. இந்த டியூஷன்ங்கிறது இந்தியாவை தவிர வேற எங்கேயும் கிடையாது. உங்களுக்கு வந்து நீங்க அமர்த்திய சென்னை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, கிரேட் நோபல் லாரே. அவர் சொல்றாரு, அவர் ஒரு புக் எழுதிப்பாரு, அதுல சைனாக்கு போயிருந்தாராம். சைனால பல இடங்கள்ல அவர் இந்திய நாட்டினுடைய கல்வி அமைப்பை பத்தி போய் பேசுறாரு. அப்ப இந்த சாயந்தர நேரங்களில் டியூஷன் நடத்துறதெல்லாம் சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு புரியவே இல்லையா, சாயந்தர நேரத்துக்கு என்ன படிப்பாங்க போனீங்க, இந்த டான்ஸ் பாட்டு விளையாட்டு அதை பத்தி சொல்றீங்களா, இல்ல கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் படிப்பாங்க அவங்களுக்கு புரியவே இல்லையா, ஏன் அவங்களுக்கு ஸ்கூல்ல டீச்சர்ஸ் கிடையாது. அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன், எல்லா டீச்சர்ஸும் இருக்காங்க, ஆனாலும் திரும்பி வந்துட்டாங்க. அவர் அந்த சொல்றதா சைனா பூரா டிராவல் பண்ணல, அவருக்கு எங்கேயுமே அவர்கள் அதை பத்தி புரிஞ்சுக்க முடியலையா, அந்த நிலைமை தான் இன்னைக்கு இருக்குது. இதெல்லாம் அந்த குழந்தைகளை வருத்தி எடுத்து, இந்த முக்கியமாக லாபம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த பள்ளிகளுக்குள்ளாக இருக்கின்ற போட்டி, ஒரு குழந்தை எவ்வளவு கற்றுக்கொள்ளணுங்கிறது ஒரு ஒரு வரம்பு இருக்கிறது, ஒரு 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 ஸ்டாண்டர்ட் இருக்கு. அதாவது 8வது வயது குழந்தை 8வது வயது குழந்தைக்கு கற்றுக்கிறது மட்டும்தான் கற்றுக் கொடுக்கணும், 10வது வயது குழந்தைக்கானத 8வது வயது குழந்தைக்கு கற்றுக் கொடுத்தா அது தரமான கல்வி அல்ல, அது தரம் அற்ற கல்வி. நீங்க வெளிநாட்டிலாம் போய் நான் பார்த்திருக்கேன் பல இடங்கள்ல, போய் ஒரு ஒரு கிளாஸ்ல ஒரு 6th ஸ்டாண்டர்ட் வச்சுக்கோங்களேன், அந்த 6வது வகுப்புல கூட கொஞ்சம் அதிகமா சொல்லி கொடுத்தாங்கன்னா பேரண்ட்ஸ் போய் சண்டை போடுவாங்க, ஏன் என் குழந்தைக்கு அதிகமா சொல்லி கொடுத்து இந்த மாதிரி வறுத்து எடுக்கிறீங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு இங்க 8 வயசு குழந்தைக்கு ஸ்பேஸ் சயின்ஸ் கத்துக் கொடுக்கணும்னு ஒரு ஸ்கூல் சொன்னா ஓ சொல்லி அந்த ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்து தயாரா இருப்பாங்க. அதனால இதெல்லாம் ரொம்ப மிகவும் மோசமான வர்க்க சாதிய கல்வி அமைப்பு, காசுக்கேற்ற இது முழுக்க மாற்றப்பட்டால் முடிய இந்தியாவிற்கு முன்னேற்றமே கிடையாது, கல்வியும் கிடையாது முன்னேற்றமும் கிடையாது. அதுதான் இப்படிப்பட்ட கல்வி ஒரு கல்வியாக இருக்கவே முடியாது. கல்வியினுடைய அடிப்படைகளை எல்லாம் மீறுகின்றது தான் இந்த கல்வி.
இதெல்லாம் போட்டி மனப்பான்மையை வளர்க்கிற கல்வி, போட்டி வெறும் போட்டியோட இருக்கிற மாதிரி கல்வின்னு சொல்றீங்க. நான் இப்ப அமெரிக்காவில் இருக்கிற இருந்து இங்க பேசிட்டு இருக்கேன் இல்லையா, இங்க உள்ள கல்வி முறையை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, இங்க பள்ளிகளுக்கு அப்படின்னு ஸ்டேட் இதுலதான் நிறைய இடங்கள்ல பண்ணுது. அதுல சில சில பிரைவேட் இது இருந்தாலும் அது யாருமே பெருசா அங்க யாரும் போறது கிடையாது. எல்லாருமே வந்து ஸ்டேட்ல அவங்க நீங்க சொல்ற மாதிரி ஒரு ரேடியஸ்குள்ள அந்த அந்த சுற்றளவுல இருக்கிற குழந்தைங்க மட்டும்தான் அந்த பள்ளிக்கு போக முடியும். அங்க மட்டும்தான் அந்த பள்ளிகளை அனுப்பிச்சிட்டு இருக்கோம். நல்ல கல்விகள் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனாலும் நான் உன்னை மறக்க கூடாது, சொல்லித்தான் ஆகணும். இங்கேயும் நம்ம மக்கள் வந்து இதே மாதிரி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த கிளாஸ் போகணும், இதை படிக்கணும், தனியா நீ இதை படி அட்வான்ஸ்டா போ அப்படின்னு குழந்தைங்களை அடுத்தடுத்து அவங்கள தள்ளி விட்டுட்டு அதிகமா புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது நிறைய இடங்கள்ல. நம்ம இங்க வந்துட்டோம், அதையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதும் தெரிய வருதுமா. இப்போ நீங்க வந்து நம்ம நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாடி நீங்க பிறந்துட்டீங்க, இப்ப நாடு சுதந்திரம் பெற்றதுல இருந்து நீங்க பாத்திருப்பீங்க, அந்த ஒரு காலகட்டங்கள்ல நீங்க குழந்தையா இருந்திருப்பீங்க இல்லைங்களா? சோ அப்ப அந்த காலகட்டங்கள்ல பாத்திருப்பீங்க, அப்பவில இருந்து இப்ப வரைக்கும் 85 வயசு உங்களுக்கு, 2024ல இருக்கும். இப்ப பல தலைமுறைகள்ல பல பேரை நீங்க சந்திச்சிருக்கீங்க, ஏன்னா நீங்க தொடர்ந்து இயங்கி கொண்டு இருக்கிறீங்க தளத்துல. அதனால நீங்க ஆண்கள் பெண்கள் பலருமே சந்திச்சிருப்பீங்க. இதுல நான் குறிப்பா நம்ம இன்னைக்கு வைய தலைமை கொள் அப்படின்னு உங்களுடைய பெண் பேராளுமைகளை நீங்க எப்படி அந்த காலத்துல அப்படிங்கும் போது படிக்க வர்றதே ஒரு கடினமான நிலையில தான் நம்ம இருந்திருக்கோம். நிறைய கல்வின்றதே பெண்களுக்கு இல்லாம இருந்த காலகட்டம், நீங்க எப்படி அதுல படிக்க வந்தீங்க? சமுதாயத்துல பெண்களோட நிலை அன்னைக்கு எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்குது, அது எந்த விதத்துல மாறிட்டு இருக்கு அப்படிங்கறது உங்க பார்வையை சொல்றீங்களா நீங்க? இந்த மாற்றத்தை பற்றி நம்ம ரொம்ப ஒரு ஒரு கொச்சையா புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே முன்னேற்றம்னு நினைச்சிட்டோம், அப்படி இல்லை, பல இடங்கள்ல பின்னேறி கொண்டு வந்திருக்கிறது. இது என்னன்னா, நான் சொன்ன மாதிரி நம்ம இந்திய சமுதாயம் என்பது ரெண்டு பெரிய தூண்கள் மேல நிக்குது, ஒன்று சாதியம், இன்னொன்று பெண்ணெடுப்பு. இது ரெண்டும் இல்லாம இந்திய சமுதாயம் இருந்ததே கிடையாது. இது ரெண்டும் சேர்ந்ததுதான் இந்திய சமுதாயம். இந்த பெண்ணடிமை என்பது சாதியத்துடன் இணைந்தது, சாதிக்கு தகுந்த மாதிரியாக பெண்ணடிமை இருந்திருக்கின்றது, இன்றைக்கும் இருக்கின்றது. இதை நம்ம நேசில ஏற்றுக்கொள்றது கிடையாது. நம்ம வந்து மேல் சாதியினர்னா எல்லாமே அங்கே அங்கே இருக்கணும் அப்படின்னு அப்படி இல்லவே இல்லை. பெண்களினுடைய நிலையை அவர்கள் எந்த அளவுக்கு இந்த பெண்ணடிமை என்பது இருந்தது, எந்த அளவுக்கு பெண்களுக்கு சுதந்திரம் இருந்தது, எந்த அளவுக்கு பெண்களுக்கு வெளி உலகத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது, எந்த அளவுக்கு பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் இருந்தது, வேலை செய்து அவர்களாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் எங்கே இருந்தது என்று நீங்க பார்த்தீங்கன்னா, பெருமளவிற்கு பின்னால போயிட்டு இந்த பெண்களுக்கு இன்னைக்கு கல்வி வந்துட்டு வேலை வாய்ப்புகள் வந்து விட்டன, இன்னும் வரணும்னு சொல்றோம். அதெல்லாம் தேவை, நிச்சயமாக தேவை. ஆனால் எல்லாமே முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கிறதுதான் என்றால் இல்லை. என்னுடைய பல ஆய்வுகளையும் நான் பார்த்தேன். முக்கியமா நான் ரொம்ப நாள் செய்துட்டு இருந்த ஒரு ஒரு ஆய்வு பெண் சிசு கொலையை பத்தி. பெண் சிசு கொலையினாலே உசலம்பட்டியை தான் சொல்லுவாங்க. அந்த உசலம்பட்டியிலேயால நடந்து கொண்டிருந்த பெண் சிசு கொலையை பற்றி நான் கொஞ்சம் ஆழ்ந்த ஆய்வு சில ஆண்டுகள் செய்தேன். அதுக்கப்புறம் வைஸ் சான்சலர் ஆனதுக்கு அப்புறம் நான் தொடர முடியல, அப்படியே விட்டுட்டேன். ஆனா அதுல பல உண்மைகள் எனக்கு அப்படியே என்னுடைய கண் முன்னாலும் தெரித்து வந்தது. அது அந்த உண்மைகள்ல ஒண்ணு என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த பகுதியில் அடித்தட்டிலே உழைத்துக் கொண்டிருந்த பெண்களுக்கு இருந்த சுதந்திரம், அவர்கள் கொஞ்சம் பொருளாதார வசதி பெற்று நிலத்துக்கு சொந்தக்காரர்களா அந்த ஆகின்ற குடும்பங்களில் வரும்பொழுது அவர்களுக்கு இருந்த சுதந்திரம் போயிட்டான். அது பெண் சிசு கொலைங்கிறது எதனால நடக்குதுன்னா, முழுக்க முழுக்க வரதட்சணை தான். இது அங்கே நிரூபிக்கப்பட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த வரதட்சணையை கொடுக்க முடியாம தான் அந்த பெண் சிசுக்களை கொலை செய்கிறார். இதை வந்து நான் போய் பல ஊர்ல பல கிராமங்கள்ல வந்து நாட்டை பேசியிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். எல்லாரும் தான் சொல்லுவாங்க, ஏன் பெண் குழந்தை உங்களை கொள்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த பெண் குழந்தை பிறந்து அத மாசமா 18 ஆண்டுகள் வளர்த்து விட்டு அதுக்கப்புறம் அது கல்யாணம் பண்ண முடியாம, வரதட்சணை கொடுக்க முடியாம, கல்யாணம் பண்ண முடியாம
அது அது ஏதோ அரண்மதியோ எதையோ அரைச்சி பிடிச்சி சாகுறத பார்க்கிறத விட பிறந்த உடனே முடிச்சுக்கலாம் செய்வோம். இப்போ இங்கே இருக்கின்ற ஒரு 40 வயது 50 வயது ஆண்களை எல்லாம் நான் கேட்டிருக்கேன், இனி உங்க காலத்துல எப்படி கல்யாணங்கள்லாம் நடந்தது, இப்படிதான் மகரிஷி கொடுத்துதான் வாங்கிதான் நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு அந்த ஆண்களை கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஐயோ எந்த காலத்துல இதெல்லாம் எங்கேயுமா இருந்தது, பொம்பளை கழிச்சா போதும் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அப்ப இப்ப என்ன ஆச்சு, ஏன் பெண் குழந்தைங்களை கொள்றீங்க, வரதட்சணை கொடுக்க முடியாம கொள்றீங்கன்னு சொல்றீங்க, ஏன் இப்ப இப்ப எப்படி திடீர்னு வரதட்சணை வந்தது அப்படின்னு கேட்டா, நாங்களும் மற்றவங்கள மாதிரி இருக்க வேண்டும், மற்றவங்கன்னா யாரு மேல்ஜாதியை சேர்ந்தவங்க வசதி வசதியானவங்க அங்கேதான் வரதட்சணை இருந்தது. வரதட்சணை யாருக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க, அந்த பெண்ணுக்கு பொருளாதார சுதந்திரம் இல்லை, போய் அந்த பெண்ணினுடைய உழைப்புக்கு மதிப்பு இல்லை, பெண் பெண் ஒரு நிலத்துல வேலை செஞ்சோ அல்லது வேலையிலோ வேலை செஞ்சோ பணம் சம்பாதிக்கக்கூடிய அந்த 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 நிலைமை இல்லாத காரணத்தால அந்த பெண்களுக்கு தான் படிதாண்டா பட்டினிகளாக இருக்க வேண்டிய பெண்கள் அந்த பெண்களுக்கு தான் வரதட்சணை கொடுப்பது என்பது இது மேல்ஜாதியில் இருந்து மட்டுமே இந்த பழக்கம். பெண்கள் உடைத்து சம்பாதித்துக் கொண்டிருந்த உடல் உடைப்பிலே ஈடுபட்டிருந்த அந்த ஜாதிகளிலும் அந்த வரதட்சணை என்பது கிடையாது, ஏன்னா அவங்க அவங்க சுதந்திரமாக வாழ்ந்தவர்கள். ஆனால் இப்படி கொஞ்சம் இந்த மேல்நிலை ஆக்கம் சொல்றமே, அதாவது சன்ஸ்கிருட்டைசேஷன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அதாவது சம்ஸ்கிருதம் சம்ஸ்கிருதமயமாதல், அது இந்த மேல் ஜாதிகளை போன்று தங்களை மாற்றிக்கொள்வது, அந்த அந்த நிலைமை வந்த போதுதான் அவர்களை பார்த்து அவர்களும் காப்பி அடிக்க ஆரம்பிச்சு இது மாதிரியாக பெண்களை வீட்டுக்குள்ளாகவே பூட்டி வைப்பது பூட்டி வைப்பதுதான் சமூக அந்தஸ்து நமக்கு உயர்வு என்று சொல்லி அதை அதை செய்ய ஆரம்பித்தார். இப்ப என்ன என்ன நான் இதை சொல்ல வரேன்னு சொன்னா, இதோ பெண்கள் எல்லாம் தொடர்ந்து இன்றைக்கு முன்னேறி கொண்டே இருக்கின்றார்கள் என்பது ரொம்ப உண்மை அல்ல, பல்வேறு வகைகளிலே பின்னேறி கொண்டிருக்கின்றார், பல்வேறு வகைகளிலே பெண்கள் தங்களுக்கு இந்த சுதந்திரத்தை இழந்து கொண்டு இருக்கின்றார். அதனால இந்த முக்கியமா அடித்தட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பிலே இருக்கின்ற உழைப்புக்கு இருக்கின்ற மதிப்பு குறைக்கப்படும். இது என்ன காரணம், இது சாதியத்தினுடைய அடிப்படை. சாதியங்களை எப்படி எப்படி புரிச்சிருக்காங்க, உடல் உழைப்பிலே இருந்து விடுதலை செய்யப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டவர்கள் மேல் ஜாதிகள், அதிகமாக உழைக்கின்றவர்கள் சுதரர், உழைப்பே பிழைப்பாக விதிக்கப்பட்டு கொடுமையான உழைப்பில் ஈடுபடுபவர்கள் அவர்கள் தீண்டவும் தகாதவர்கள். அதுதான் உழைப்பை வைத்துத்தான் இந்த சாதி அமைப்பை உருவாகிறது. அதிலே அந்த அந்த ரொம்ப அதிகமாக பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த இந்த டைமென்ஷன் எல்லாம் வெளியிலே வருவதே கிடையாது, ஏதோ கல்வி வந்து விட்டது, கல்வி கிடைத்து விட்டால் மட்டும், கல்வி கட்டாயம் வேண்டும் இல்லை நான் சொல்லல, கல்வி வேண்டும் வேலை வாய்ப்பு நிச்சயமாக வேண்டும் பெண்களுக்கு, ஆனால் அதனால் மட்டுமே பெண்களுடைய விடுதலையும் முன்னேற்றமும் சமத்துவமும் நிச்சயமாக வந்து விடாது. அதை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லா காலேஜ்ல படிக்கிற கேர்ள்ஸ்னா எனக்கு வரதட்சணை கொடுத்து எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அப்ப இவங்களுடைய கல்வி இவங்களுக்கு என்ன அளிக்கின்றது, சுயமரியாதை அளிக்கின்றதா, தங்களுடைய காலிலேயே நாம் நிற்க வேண்டும் என்கின்ற அந்த மதிப்பை உருவாக்குகின்றார், அல்லது பெண்களுக்குள்ளாக ஒருமைப்பாடு ஒன்றாக இணைந்து பெண்கள் இல்லாமல் ஒன்றாக இணைந்து அவர்கள் அவர்கள் தங்களுடைய சமத்துவத்துக்காகவும் சுதந்திரத்துக்காகவும் போராட வேண்டும். போராட்டங்கள் இல்லாமல் எந்த முன்னேற்றமும் வரலாற்றுகள் அதுவே கிடையாது. அதில் நான் ஆழ்ந்த நம்பிக்கை உடையவள், நான் தொடர்ந்து போராடி இருக்கின்ற, நான் என்னை உருவாக்கியதிலே நான் ஈடுபட்ட ஆசிரியர் போராட்டங்கள் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை. நான் சொல்ல போனா நான் அந்த அந்த போராட்டங்களை முன்னின்று நடத்தி இருக்கின்றேன், எதுகள் சொல்லுகிறேன் என் சொந்த ஊர்லையும் சரி மற்ற பல இடங்களிலும். நான் அந்த ஆசிரியர் போராட்டம் என்னை என்னை உருவாக்கிய என்னை என்னை வாக்கத்திலே அதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு உறுதி இருக்கின்றோம். அதனால இந்த மாதிரியான போராட்டங்கள் எல்லாம் பெண்கள் ஒன்றாக சேருவேன் ஒரு அவர்களுக்குள்ளாக ஒருமைப்பாடு வர வேண்டும், சாதிகளை தாண்டி மற்ற பிரிவுகளை தாண்டி பெண்கள் என்ற வகையிலே அவர்கள் ஒன்றாக வரும். இது நடக்குதா, நிச்சயமா கிடையாது. பெண்கள் எல்லாம் தங்களுடைய சாதியின் பின்னால் போகின்றவர்கள் தான், தங்களுடைய வர்க்கத்தின் பின்னால் போகின்றவர்கள் தான், அதிலே இடைவெளி. அதனால வர்க்கமும் சாதியும் முக்கியமான சாதி வர்க்கமும் தான்,
இது ரெண்டுமே சேர்ந்துதான் பெண்களினுடைய கண்ணோட்டத்தையும் அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த சாய்ஸஸ் அவற்றையும் எல்லாவற்றையும் நிர்ணயிக்கிறது. பெண்ணியம் என்பது பெண்களுக்குள்ளாக ஒருமைப்பாடு வாங்க வேண்டும். அது சாதியை மீறி வர்க்கத்தை மீறி அனைத்து பெண்களும் ஒன்றாக சேர வேண்டும். இது நடக்கவே நடக்காது, நடக்கிறதில்லை. இன்றைக்கு கல்வி இதை உருவாக்குவதற்கு எந்த முயற்சியுமே எடுப்பது கிடையாது. நான் பல இடங்கள்ல போய் என்ன காலேஜஸ்ல கோ எஜுகேஷன் காலேஜஸ்ல எல்லாம் பேச கூப்பிடுவாங்க. பேச கூப்பிடுறப்ப நான் இந்த பகுதியில பற்றி தான் முக்கியமா போயிருக்கேன். பாய்ஸ் ஒரு பக்கம் உட்காந்துருப்பாங்க, கேர்ள்ஸ் ஒரு பக்கம் உட்காந்துருப்பாங்க. அந்த பாய்ஸை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா வேலை. எங்களுக்கு வேலை இல்லை, நீங்கள் திண்டாட்டம்னா உங்களுக்கு பெருசு. கேர்ள்ஸ் சைட்ல கேட்டு திரும்பி இங்க உங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை? கல்யாணம், கல்யாணம் படிக்கிறதா? எப்படி கல்யாணம்? அதுதான் அடுத்த கேள்விக்கு நான் வர்றேன். ஏன்னா பெண்கள் நீங்க படிக்கிறது படிச்சாலும் அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல படிச்சா மட்டும் போதாது, கல்வி மட்டும் பத்தாது அப்படின்னு நம்ம கண்டிப்பா தெரியுது. வேலைக்கு போனா மட்டும் பத்தாது அப்படின்னு தெரியுது. அப்ப என்ன மாதிரியான மாற்றங்கள் பெண்கள்கிட்ட வேணும்? ஏன்னா பொதுவா பெண்கள் அப்படிங்கும் போது சமுதாயத்துல மட்டும் இல்லாம நிறைய நம்ம பெண்களுக்கு உள்ளேயே நம்ம மனதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான இடம் சமையலறை அப்படிங்கறதுல வந்து நம்ம நிறைய நேரம் அங்க செலவழிக்கிறோம். எல்லாருக்கும் நம்ம குடும்பத்துல இருக்க எண்ணம் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறதே நம்மளுடைய முக்கியமான வேலையா இருக்கு. அதுக்காக தான் நம்ம சில நேரங்களை நினைப்போம், அதுக்காக தான் நம்ம இந்த பிறவியே எடுத்திருக்கோமோ அப்படிங்கிற லெவலுக்கு தான் வந்து இன்னமும் பல இடங்கள்ல போய்கிட்டு இருக்குது. அப்ப பெண்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அது எது? பெண்களுடைய வளர்ச்சியா நம்ம பார்க்கணும். அதே சமயத்துல அதுக்காக நம்ம வந்து சமையல் அறைக்கெல்லாம் போவே வேண்டாம், யாருக்கும் சமைச்சு போட வேண்டாம் அப்படின்னும் கிடையாது. ஆனா அது வந்து பெண்களுடைய வளர்ச்சின்றது எங்க இருக்கு, அதை எப்படி பார்க்கணும், என்ன மாதிரி நம்ம வந்து கல்வி இருந்தாலும் சரி, வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, நம்ம நம்மளை எப்படி வளர்த்துக்கணும், எந்த இடத்தை நோக்கி நம்ம போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சமையலறைக்குள்ள போகவே கூடாது அப்படின்னு சொல்றீங்க. அந்த சமையலறைக்குள்ள ஆண்களும் போகணும், அதான் முக்கியம். ஆண்கள் போய் சமைக்க ஆரம்பிக்கணும். அது நீங்க இந்த ஜெண்டர் பிக்சேஷன் வந்து இந்த ஜெண்டர்ங்கிறத எப்படி உருவாக்கணும்? குழந்தைகள் பிறந்ததுல இருந்தே ஆண் குழந்தைய வேற மாதிரியாக பெண் குழந்தைய வேற மாதிரியாக தான் வளர்க்கணும். பெண் குழந்தை வீட்டுல போய் அம்மாவுக்கு சமையலறையில எல்லா இடத்துலயும் வேலை செய்யும், ஆண் குழந்தை அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. ஆரம்பத்துல இருந்தே வீட்டுல இருக்கிற அப்பாவும் சரி அம்மாவும் சரி தாத்தாவோ பாட்டியோ யாரா இருந்தாலும் சரி எல்லோரும் பெண் குழந்தை ஆண் குழந்தைகளை வளர்க்கின்ற விதம் வேறு, பெண் குழந்தைகளை வளர்க்கின்ற விதம் வேறு. பிறந்ததுல இருந்தே அது ஆரம்பிச்சு இதை அது நம்ம ஆண் குழந்தைகளை பெண்களுக்கு என்று தனியப்பட்ட வேலைகள் இல்லை, அந்த வேலைகளை நாம் செய்ய அவர்களை பழக்க வேண்டும். இந்த ஆண் குழந்தைகளுக்கு அவங்களை முக்கியமாக சமயம் செய்து அவர்களை பழக்க வேண்டும். அந்த பெண்களுக்கு என்று நாம் ஒதுக்கி வைத்திருக்கின்றோமே அந்த பல ஏற்பட்ட வேலை அவைகளெல்லாம் ஆண்களை செய்ய வைக்கும். நான் வந்து காலேஜில் இருக்கிறப்போ கேர்ள்ஸ் வந்து கல்யாணத்துக்கு மதியை கொடுப்போம் ஒரு வருவாங்க. அப்போ எல்லாம் நான் சொல்றது உண்டு, ஆரம்பத்திலிருந்தே முதல் நாள்ல இருந்தே உங்களோட ஹஸ்பண்டை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். முக்கியமாக வீட்டு வேலைகள் எல்லாமே நீங்கள் என்னோடும் எல்லாம் பகிர்ந்து கொள்ளணும், என்னோட சேர்ந்து எல்லா வேலைகளையும் நீங்க செய்யணும் அப்படிங்கிற கண்டிஷன் எல்லாம் முதல் நாள்ல இருந்தே போட ஆரம்பிக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாலேயே முடிஞ்சா போட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிதான் சொல்லிதான் நான் சொல்றேன். அதனால இது மாதிரியாக அந்த அந்த பெண்களுக்கும் சுலபமாக இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த வரதட்சணைன்னு சொல்றேன் நான், இந்த வரதட்சணைங்கிறது இன்றைக்கு பெண்ணடிமையினுடைய மிக மிக முக்கியமான ஒரு ஒரு மார்க்கரும் வரதட்சணை. அந்த வரதட்சணை நம்முடைய இந்திய சமுதாயத்தில் தமிழ்நாட்டினுடைய சமுதாயத்தில் ஒரு 1960s 1970s வரை மிக சில சாதிகளில் தான், மேல் சாதிகளிலிருந்து சொல்லப்பட்ட அந்த சாதிகளில் மட்டும்தான் வரதட்சணைன்னு மற்ற ஜாதிகளிலே ஆப்போசிட் பிரைட் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க, பரிசம் போடுறது. அந்த பரிசம் போடுறது தான் மற்ற எல்லா ஜாதிகளிலும் நிரம்பியது. எனக்கு தெரிஞ்ச எல்லா எல்லா ஜாதிகளிலையுமே அது மாதிரியாக மாப்பிள்ளை வீட்டுல தான் கல்யாணம் பண்ணுவாங்க, அவங்க தான் எல்லா செலவுகளையும் ஏற்றுக்கொள்வாங்க, அவங்க தான் பெண்ணுக்கு இந்த தாலியெல்லாம் கொடுப்பாங்க, நகை கொடுப்பாங்க. இப்படித்தான் இருந்து ஒரு நிலைமை இன்றைக்கு எப்படி மாறிட்டு? இதன் முன்னேற்றமா இது எப்படி மாறிட்டு? முன்னேற்றம் பேர்ல கல்விங்கிற பேர்ல படிச்ச குழந்தைங்க தான் அதிகமாக இது வாங்குறதும் சரி வரதட்சணை வாங்குறதும் சரி கொடுக்கறதும் சரி ரெண்டு பேருமே படித்தவர்கள் தான். படிக்காதவர்கள் எப்படி இது அவ்வளவாக கிடையாது.
ஸோ இந்த மாதிரியாக இந்த மாதிரியான நிலைமையை நம்முடைய கல்வி கொடுத்து கொண்டு அந்த கல்வி கல்வி என்பதே கல்வியினுடைய லட்சியம் என்ன, கல்வியினுடைய குறிக்கோள் என்ன, கல்வியினுடைய பணி என்ன, இதையெல்லாம் நாம் எங்கேயோ கொடுத்து இது போட்டு அதனால் அந்த அந்த சிந்தனைகளே நமக்கு என்ன கிடையாது. மனிதனை உருவாக்கிய கல்வி மனிதன் மனித நேயத்தை கல்வி மனித உரிமைகளை கற்றுத்தருகின்றன கற்றுத்தருகின்ற கல்வி சமத்துவத்தை உருவாக்குகின்ற கல்வி இதெல்லாம் சுத்தமாக கிடையாது. அந்த கல்வி என்பதே பாகுபாடுகளே அதிகமாக கற்றுத்தருவதால் கல்வியை ஆய்வுச்சது. ஆமா அது தெரியுது. இப்ப நம்ம வந்து மறுபடியும் நான் வந்து அந்த அதே அந்த இதுக்கே தொடர்ச்சியா போறேன். பெண்களுடைய பெண்கள் ஆண்களும் கல்யாணம் பண்ண அடுத்த நாள்ல இருந்து வரணும், பெண்கள் பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் நம்ம வித்தியாசமா வளர்க்குறோம் அப்படிங்கிறத நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க. இதுக்குள்ள என்னுடைய இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, பெண்களுக்குள்ளேயே ஒரு நுண்ணுணர்வு இருக்குது, அது நிறைய பெண்களுக்கு இருக்கு அப்படின்னு தோணுது. அது சமையலறை அப்படிங்கிறது தான் என்னுடைய இடம், அங்கிருந்து தான் வந்து நான் எல்லாரையுமே கைக்குள்ள போட்டுட்டேன் ஒரு குடும்பத்தையே. இப்ப அதை நான் போய் இன்னொருத்தவங்களோட பங்கு போட்டுக்கிட்டேன் அப்படின்னா, அந்த பங்கு போடும் போது நீ ஒழுங்கா சமைக்கல, நீ பண்றதுனால இப்படி சுத்தம் படுத்தல, எங்க ஃபுல்லா குப்பையை போட்டு வைக்கிற, நிறைய வேலை எனக்கு பின்னாடி கொடுக்குற, அப்படி இப்படின்னு எதையாவது ஒண்ணு குறைய சொல்லி ஆண்களை வந்து அடுப்படிக்குள்ள வரவிடாமலும் பண்ற மாதிரியான ஒரு நிலைமையும் இருக்கிற மாதிரி, அவங்க அந்த இடத்த பங்கு போட விரும்பாத மாதிரியான ஒரு நுண்ணுணர்வுகளையும் சில இடங்கள்ல பாக்குறேன். வந்துட்டாங்கன்னா அடுத்து எனக்கு என்ன பிடிப்பு இருக்கு இந்த குடும்பத்துல, என்னை நம்பி அப்படிங்கிற, என்னை சார்ந்துன்றது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு தருதோ, அதனாலதான் அவங்க அப்படி இருக்காங்களோ. அப்போ அவங்க வேற அவங்களை நிலைநாட்டிக்கிறதுக்கு, அவங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? வேற எங்கெங்கெல்லாம் அவங்க அவங்கள ஐடென்டிட்டியை கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எல்லா பெண்களுக்குமே ஏதாவது வேலை வேணும், அதனால வீட்டுக்குள்ளாக அடைந்து கிடக்கிறதுங்கிற விஷயமே இருக்கக்கூடாது. அவரவர்களுக்கு ஒரு வேலை, அந்த வேலைக்கு போயிட்டு வந்த மீதி நேரத்தில் தான் சமையலோ எதோ செய்யறது, அதையும் ஆண்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு வேல்யூ சிஸ்டம் இன்னைக்கு வரணும். அது எப்படி பெண்கள் வீட்டுக்குள்ளாக சமையல் அறை தான் என்னுடைய வாழ்க்கை, அதை விட்டுட்டேன்னு சொன்னா எனக்கு என்ன இருக்கு நினைக்கிறாங்க. ஏன்னா வேலைக்கு போகாதனால, அந்த வேலைக்கு போகாதவர்கள் யார், மிடில் கிளாஸஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ், அடித்தட்டில தொழிலாளர் குடும்பங்களிலே உழைக்கும் ஜாதிகளை சேர்ந்த குடும்பங்களிலே நிலத்துல கூலி வேலைக்கோ அல்லது மற்ற வேலைக்கும் போய்கொண்டிருந்தவர்களே அந்த கொஸ்டனே கிடையாது. இதை எல்லா பெண்களும் வேலைக்கு போகணும், நான் வேலைக்கு போ அவர்கள் சொந்தமாக சம்பாதிப்பார்கள், அதனால அவர்களை ரொம்ப ஆட்டி படைக்க முடியாத ஆண்களால் அந்த அந்த ஆணுக்கு ஒரு அடிமை என்பதை என்ற ஒரு கருத்தை அந்த உடல் உழைப்பிலே ஈடுபடுகின்ற குடும்பங்களுக்கு அதிகமாக வராது. ஆனா இது எப்போ இது இது நிறுத்தப்படுகிறது, உங்களுடைய உங்கள் வாழ்க்கையினுடைய நிலை சமூக நிலை கொஞ்சம் உயர ஆரம்பிக்கும். அப்புறம் இந்த மேல் ஜாதியினரை பார்த்து காப்பு எடுக்கிறவங்களை இதை நான் திருப்பியாக சொல்றேன், சான்ஸ்கிரிட்டைசேஷன் அது ஆரம்பிக்கும் பொழுது அந்த மேல் ஜாதியில தான் பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. அதாவது அந்த உடல் உழைப்பில ஈடுபடாத மற்ற வேலைகள் இந்த ஊழைய வச்சு மட்டுமே வேலை செய்கிறவங்க தான் மேல் ஜாதியில், ஹையஸ்ட் ஜாதின்னு சொல்லிக் கொள்ற பிராமணர்கள் அந்த அந்த ஜாதியை சேர்ந்தவங்க தான் அவங்க தான் உடல் உழைப்பிலேயே ஈடுபட மாட்டாங்க. அதனால இந்த மாதிரியான குடும்பங்கள் இந்த பெண்கள் என்பவர்கள் படிதாண்டாமல் இருப்பவர், படிதாண்டா பத்தினிங்கிறது படிதாண்டாமல் இருந்தால்தான் அவள் அவள் அவளை பத்தினி என்றே ஏற்றுக்கொள்வாள். அதனால இது மாதிரியான இந்த வேல்யூ சிஸ்டம் இந்த மதிப்பீடுகள் எல்லாம் உழைக்கும் மக்களிடத்திலே கிடையாது. அது மாறும்பொழுதுதான் பெண்ணுடைய சுதந்திரம் மாறுகிறது, பெண் வந்து ஒரு ஒரு பேர்டனாக ஒரு சுமையாகிறாள். அதனால அந்த பெண்ணை வந்து பெண்ணை கூட ஒரு இன்னொரு குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு படத்தை கொடுக்கும். பெண் ஏன்னா பெண் வந்து சுமையாகிறார், ஏன்னா அவள் சம்பாதிக்கிறது இல்லை. சம்பாதிக்கிறதுனா நீங்க வந்து இன்னைக்கு இருக்கிற ஒயிட் காலர் ஜாப்ஸ் அந்த மாதிரியான வேலைகளுக்கும் போவதற்கு தயாராக இருக்கிறாள். அதனால் அந்த அவள் அந்த வேலை எவ்வளவு பேருக்கு இருக்கிறது, ரொம்ப கொஞ்சம் பேருக்கு தான் அது முடியும். பெரும்பாலானவர்களுக்கு இந்த இந்த விவசாயத்தில் இருக்கின்ற வேலை மற்ற வகைப்பட்ட உடல் உழைப்பிலே ஈடுபடும் அப்படித்தான் இருந்தவர்கள். அவர்களுக்கு அவர்களுக்குலாம் இந்த வரதட்சணையும் கிடையாது, பெண்ணடிமையும் பெருமளவுக்கு கிடையாது. அது மட்டுமல்ல இந்த இப்படி இருந்த காரணத்தினால் பல பல ஜாதிகளிலும்
பெண்ணுக்கு மறுமணம் திருமணம் ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இல்ல மூணு தடவை திருமணம் செய்து கொள்ள கூட கூட உரிமைகள் இருந்தன. அந்த அந்த சமுதாயம் ஏற்றுக்கொண்டு விவாகரத்து என்பது அந்தந்த அந்தந்த சாதிகளை சேர்ந்த அந்த பஞ்சாயத்து சாதி பஞ்சாயத்துமே அந்த சாதிய தலைவர்கள் உட்கார்ந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒத்துக்கு இல்லையா சரி நீ போ தனியா நீ போ தனியா அப்படி பிரித்து வைக்கும் பொழுது அந்த பெண்கள் மறுமணம் சுலபமாக செய்து கொள்வார்கள். அப்படி இருந்த காலம் சமுதாயம் தான் இந்தி தமிழ்நாட்டில் உள்ள சமுதாயம் இந்திய சமுதாயம். இது வந்து இந்திய இந்திய சமுதாய கலாச்சாரத்திலேயே இந்த பெண்ணுக்கு இரண்டாவது மனம் கிடையாது என்பதுதான் சுத்த போய் அதெல்லாம் மேல் ஜாதியினர் உருவாக்கிய கட்டுக்கதைகள் தான் இதெல்லாம். நான் சொன்னேன்னே இப்போ இப்போ முஸ்லம்பட்டி பெண் சிசு கொலை அங்கே நான் மூணு தடவை நாலு தடவை திருமணம் செய்து கொண்ட பெண்களை எல்லாம் பார்த்துருப்பேன். ஒவ்வொரு தடவை ஒரு வீட்டுல இருந்து பாக்குறப்ப அந்த வீட்டுல நிறைய குழந்தைங்க இருந்தாங்க இருந்தாலும் அந்த இந்த வீட்டுக்காரர் அப்பா அம்மா அப்பா கொடுத்துட்டு இருந்தாங்க. அவன் அப்ப கேட்டேன் ஏப்பா உங்களுக்கு எவ்வளவு குழந்தைங்க இன்னும் இதெல்லாம் எல்லாம் என் குழந்தை இல்லம்மா இது எல்லாமே என்னுடைய மனைவியோட குழந்தை என்னுடைய அவளுக்கு பல திருமணங்கள்ல பிறந்த குழந்தைங்கிறதா இங்க கொண்டு வந்துட்டான் அதனால என்னை இப்ப அவங்க எல்லாம் அப்பாடுறான். இது எனக்கு தெரிஞ்சு 1980s எண்டில் 1990s நான் அந்த பகுதியில் எல்லாம் இந்த ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறதுதான் எனக்கு நெற்றி பூட்டில டார்ந்து வெடிச்ச மாதிரியாக புலப்பட்ட சில உண்மைகள். ஸோ இதெல்லாம் இருந்திருக்கு பெண்ணுக்கு இந்த சுதந்திரங்களெல்லாம் இருந்திருக்கு. இதெல்லாம் இல்லை என்பது மேல் ஜாதியினர் உருவாக்கிய அவர்களுடைய கலாச்சார உண்மைகள். அதாவது அதுதான் இந்திய கலாச்சாரம் அதுதான் இந்திய கலாச்சாரம் வரலாறு என்பதை சுத்த போய் கட்டுக்கதைகள் இதெல்லாம் இதையெல்லாம் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய சமுதாயத்திலும் ஒரு சில ஒரு நாலஞ்சு மேலே இருக்கின்ற ஜாதிகள்னு சொன்ன ஜாதிகள மட்டும்தான் பெண்ணுக்கு மறுமணம் செய்து கொள்ளும் உரிமை இல்லை பெண்ணுக்கு வரலட்சணை போட்டு திருமணம் என்பதுதான் இருந்தது. இதையெல்லாம் இன்றைக்கு நாம் இழந்து விட்டோம். அதனால இந்த இழந்த சுதந்திரங்களை எல்லாம் மீட்க வேண்டும். அதற்கு ஒரு முக்கியமான காரணம் உடல் உழைப்பு என்பது சிறந்தது. உடல் உழைப்பு கேவலமானது அல்ல என்கின்ற ஒரு ஒரு கண்டோட்டத்தை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடம்புக்கும் சுதந்திரம் எல்லாம் முன்கொண்டு வர வேண்டும். இதெல்லாம் நம்முடைய கலாச்சாரம் என்பதை நிலைநிறுத்த வேண்டும். அதாவது இன்னைக்கு இதுல சாஸ்திரங்களையும் வேதங்களையும் எழுதி வச்சிருக்கின்ற மனுஷர்களையும் எழுதி வைத்திருப்பது அல்ல இந்திய கலாச்சாரம். இதை இதை இதெல்லாம் நாம் வெளியிலே கொண்டு வந்தால்தான் இந்திய கலாச்சாரம் என்பதே என்ன என்கின்ற எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். அதில் படிச்சுட்டான் வேலைக்கு வந்துட்டான் இது இதெல்லாம் தானாக போய்விட போவதில்லை. அதனால் தான் அதிகமாக படித்தவர் பெண்கள் அதிகமாக படிக்கும் பொழுது இன்னும் அதிகமான அடிமைகள் ஆகின்றான். அது கொண்டு வந்து கல்வியினுடைய தன்மை கல்வி என்பது சுதந்திர மனப்பான்மையும் தன்னை பற்றிய புரிதலும் தன்னை சுற்றிலும் இருக்கின்ற சமுதாயத்தை பற்றிய புரிதலும் அந்த சமுதாயத்தினுடன் ஒன்றிய ஒரு ஒரு கல்வியும் உருவாக வேண்டும். பட் என்னை வந்து நான் வைஸ் சான்சலர் ஆண்டப்போ நான் பண்ண மிக மிக முக்கியமான பணி எடுத்துக்கொண்டு என்னன்னு சொன்னால் பல்கலைக்கழகங்கள் சமுதாயத்திலிருந்து விலகி இருப்பதை உடைப்பதற்கு நான் பல முயற்சிகளை செய்வேன். சமுதாயத்துடன் முக்கிய கல்வி அதை 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 உருவாக்க வேண்டும். ஏன்னா பல்கலைக்கழகங்கள் எல்லாம் தங்களை சுற்றி பெரிய சுவர்களை மதில் சுவர்களை கட்டிக்கொண்டிருக்கிறார். அந்த சுவர்கள் வழியாக வெளி உலகத்தை பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஜன்னல் கூட கிடையாது. அந்த மாதிரியாக வெளி உலகத்திலிருந்து அந்நியப்பட்டு கிடைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பள்ளி கல்வியும் அப்படிதான் இருக்கு அப்படிதான் அந்நியப்பட்டு கிடைக்கிறது. அந்த அந்நியப்படுகின்ற கல்வியை நம்ம மாற்றி அந்யோன்யப்படுத்துகின்ற கல்வியாக அந்நியப்படுத்துகின்ற கல்விக்கு பதிலாக அந்யோன்யப்படுத்து அந்த 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 கல்வியாக இதை நாம் கொண்டு வர வேண்டும். அதனால இந்த குழந்தைகளுக்கு சின்ன வயதிலிருந்தே அந்த அந்த ஒன்றாவது சமுதாயத்திலே சமுதாயத்திலும் ஒட்டிய அந்த உறவுகளை வளர்க்கின்ற அந்த ஒரு கல்வியை நம்ம கொண்டு ஆரம்பிக்கும். அதுக்கெல்லாம் இன்றைக்கு வழியே கிடையாது. அதெல்லாம் எந்த வகையிலும் யாருமே ஏற்றுக்கொள்வது கிடையாது. இந்த நிலைமை தான் இருக்கிறது. இதெல்லாம் மாறும்பொழுதுதான் ஏன்னா இது சாதிய சமுதாயம். இந்த சாதிய சமுதாயத்தில் அப்படிதான் இருக்கும். பெண் அடிமையும் சாதியமும் ஒன்றுடன் ஒன்று பிணைந்த ஒன்று பின்னி கிடைக்கின்ற ஒன்று. நீங்க சாதி சமுதாயத்தை மாற்றாமல் பெண் அடிமையை மாற்ற முடியாது.
இதற்கான விடுதலை பற்றி பேசும்பொழுது ஜனநாயகம் செய்து நீ வலியுறுத்தி பேசுங்கள். ரொம்ப சிறப்பா சொல்லிட்டீங்கம்மா. நீங்க ஆரம்பிக்கும் போதே சொன்னதான், ஜாதியம் பெண்ணடிமை, அதேதான் பாத்தீங்கன்னா. அந்த ஜாதியையும் அந்த மதத்தையும் பெண் கையிலேயே கொடுத்து பெண்களையே தொடர்ந்து காலகாலமா அவங்களையே வந்து அதை வளர்த்து கொண்டு வர்ற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இங்க இருக்குது. நிறைய இடங்கள்ல ஜாதி மதமும் பெண்கள் தான் அதிகமா பார்த்துட்டு இருக்காங்க ஆண்களை விட அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம். ஆனா அந்த அமைப்பு அப்படி உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு சொல்லி கொடுக்கப்பட்டு காலகாலமா அடுத்தடுத்த தலைமுறைக்கு போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பொது நலத்துக்கு நிறைய முக்கியமா வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன் அப்படின்னு நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க. இது நிறைய தளத்துல இறங்கி கூட நீங்க பாத்திருக்கீங்க. என்ன மாதிரியான வயலன்ஸ் வந்து பெண்கள் சந்திச்சாங்க, இப்ப சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க? அதுல நீங்க ஒண்ணு சொன்னீங்க விவாகரத்து பத்தி, அதுல பாத்தீங்க அப்படின்னா விவாகரத்து அப்படிங்கும் போது அந்த காலத்துல அது இருந்திருக்கலாம், ஆனா இப்போ அது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் பயங்கரமான ஒரு மன உளைச்சலுக்குள்ளதான் போயிட்டு வர்றாங்க. விவாகரத்து பண்ணும்போது சமுதாயம் அதை ஏத்துக்கிறது கிடையாது. அதுவும் பெண்களுக்கு எப்பவுமே கூடுதலா இருக்கும் இல்லையா, ஒரு விவாகரத்து பண்ணிட்டு அது சினிமால இருக்கட்டும் இல்ல சோசியல் சோசியலி ஆக்டிவா இருக்கவங்க யாரா இருந்தாலும் ஒரு விவாகரத்து பண்ணிட்டு அடுத்தவங்களை அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னுங்க போதே அவங்கள பத்தின ஒரு தவறான பார்வை, தவறான எண்ணங்களோட பேசுறது எழுதுறது, சமுதாயத்துல இன்னொரு பெண்ணே அந்த மாதிரிதான் அந்த பெண்ணை நடத்துறது, அந்த மாதிரியான ஒரு நிலைமை இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. அது வளர்ந்து வந்த நாடுகளான இங்க கூட நான் பாக்குறேன் நிறைய. இங்கேயுமே உங்களுக்கு விவாகரத்து நடக்குது, நடந்துகிட்டு இருந்தாலும் அந்த பெண்களோ அவங்கள வந்து மற்ற பெண்கள் குடும்பத்தோட இருக்கிற பெண்கள் நிறைய சேர்த்துக்கிறது கிடையாது, அவங்களை தனியா தான் விட்டுடுறாங்க. அவங்க அந்த விவாகரத்துன்னு ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய தெரிஞ்சவங்க இதுல க்ளோஸ்ல இருந்து வெளியில வந்து தனியான அவங்களுடைய வாழ்க்கையை வாழ முடியும். இங்க அதுக்கான எல்லா வசதிகளும் இருக்கு, அவங்க யாரையும் சார்ந்து இருக்க தேவையில்லை. அப்படி நம்ம வழக்கப்படுறதுனால அவங்க தனியா வாழ்ந்துறாங்க. தனியா வாழ்ந்தா யாரும் வந்து அவங்கள போய் எந்த தொந்தரவும் பண்ண போறது இல்லைங்க, அதனால இங்க பரவாயில்ல. ஆனா நம்ம ஊர்ல அந்த மாதிரியான ஒரு நிலைமை இன்னும் கிடையாது அப்படிங்கும் போது பெண்கள் வயலன்ஸ்ல போற பெண்கள் இந்த மாதிரியான ஒரு சமுதாயமும் இருக்கும் போது அவங்க அவங்களை எப்படி பாதுகாத்துக்கணும், அதை பத்தி ஏதாவது உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. பெண்களுக்கு எதிரான வயலன்ஸ் அதை தடுக்கிறதுக்கு ஸ்டேட்டோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அரசினுடைய பொறுப்பை நிறைய இருக்கும். அதுக்கு அதுக்கு அந்த வயலன்ஸில் ஈடுபடுபவர்களுக்கு உடனடியாக தண்டனை கொடுப்பது, உடனடியாக அவர்களின் எந்தெந்த வகையில் இல்லாமல் தண்டனை கொடுக்கணும் அதையெல்லாம் கொடுப்பது என்ற இந்த பல வகையிலே ஸ்டேட்டோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்கும். கோர்ட்ஸ் உடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸ்டேட்டினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான், அதெல்லாம் நிறைய. ஆனால் அதோடு கூட இந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்க முறை இருக்க முடியாது. அது அது இரண்டு பேருக்கும் சமமான ஒரு ஒழுக்க முறையாகத்தான் ஒழுக்கம் என்பது இருக்க முடியும். ஆனால் அப்படி நம்ம இதில் கிடையவே கிடையாது. அதையும் பெண்கள் வீட்டுக்குள்ளாகவே அடைஞ்சு போயிருக்காங்க, அவர்களுக்கு வெளியிலே போய் பல விஷயங்களை தெரிந்து கொண்டு பெண்களாக ஒன்றாக இணைவதற்கு அந்த பெண் ஒரு நம்முடைய நம்முடைய தெருவில் இருக்க ஒரு பெண்ணுக்கு அவ ஹஸ்பண்ட் போட்டு அடிக்கிறான். அப்போ மற்ற வீடுகளில் இருக்கிற பெண்கள் எல்லாம் வந்து அந்த பெண்ணுக்கு துணையா நிற்கும். அடிச்சினா எல்லாருமா சேர்ந்து ஒண்ணு அடிப்போம் அப்படின்னு சொல்லணும் அந்த ஹஸ்பண்டை பார்த்து. அப்படி சொல்வதற்கு நம்முடைய பெண்கள் தயாரா இருக்கா இல்லை? ஏன்னா பெண்களை பிரிக்கின்ற குடும்ப வாரியாக பிரிக்கின்ற பல பல கலாச்சார முறைகளை நாம் உருவாக்கிக் கொண்டிருக்கோம். இதுவும் நான் தான் சொல்வேன், ஏ ஜாதியினர் மூலமாக கீழே வரைக்கும் வந்திருக்கின்ற ஒன்றுதான் உங்களுக்கு கொண்டிருந்தது. இல்லைன்னா சொன்ன மாதிரி உங்களுக்கு கீழ் ஜாதிகள் சொல்லப்பட்டவர்கள்லாம் நிறைய மறுமணம் பண்ணி செய்து இருந்தது. ரொம்ப சர்வசாதாரணமாக 1970s வரைக்கும் இருந்தது தமிழ் சமுதாயம். அதான் சொல்றேன் உங்களுக்கு மேல மேல் ஜாதியிலன்னு சொன்ன ஒரு ரெண்டு மூணு ஜாதியினர் இருப்பாங்கன்னா மற்றவர்கள் தான் சாதாரணமாக இருந்தது. அப்புறம் இந்த கூட்டு குடும்பங்கள், இந்த கூட்டு குடும்பங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலி, அதுக்குள்ளதான் பெண்ணுக்கான பல்வேறு வகைப்பட்ட கொள்கைகளும் பல்வேறு வகைப்பட்ட விதிமுறைகளும் அதிகமாக இருக்கும். தனியாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் தனியாக இருந்து அவர்கள் தனியாக ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி ஒன்றை உருவாக்கி கொண்டு அவர்கள் வாழும் பொழுது பல்வேறு வகைப்பட்ட கீழ்கள் பல எல்லாத்தையும் பகிர்ந்து கொண்டு அவங்க சமையல்ல இருந்து எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்வதாக இருக்கும். ஆனால் கூட்டு குடும்பமாக இருக்கும் பொழுது அது மாமியார் என்ன சொல்லுவாங்க, மாமனார் என்ன சொல்வாரு, மற்ற ஊர்ல மற்ற வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அவர்களுடைய கண்டிப்பும் அவர்களுடைய கண் பார்வையும் தான் பெண்ணை அதிகமாக அதிகமாக அடிமையாக்கி. இப்போ இப்ப நீ இந்த விஷயமும் நீ நினைச்சிருக்கீங்க,
ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிறது எங்கே ஏன் வந்து இப்போ நான் இந்த சிலம்பட்டி சொல்றேன், அந்த அந்த ஆய்விலே எந்த மாற்றம் வந்து எல்லா இடங்களையும் சாதாரணமாக கண்டுபிடிக்க முடியும் பார்த்து பார்த்து கொடுக்கலாம். ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் வந்து எங்கே இருக்கு, சொத்து இருக்கிற குடும்பங்களுக்கு அந்த சொத்து பிரிஞ்சிட கூடாதுங்கிறது தான் ஜாயிண்ட் ஃபேமிலி. சொத்து இல்லாத குடும்பங்களுக்கு எதுக்கு எதுக்கு ஜாயிண்ட் ஃபேமிலி? நீங்கள் சொன்னீங்க அந்த அந்த உசிலம்பட்டி குடும்பங்கள் தான் அங்கே பொறுப்பினா எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலியாக தான் இருக்கும். மாமனார் மாமியாரோட சேர்ந்து பாருகின்ற அந்த குடும்பங்களையே பார்க்க முடியாது. நான் கேட்டிருக்கேன், எப்போ உங்களுடைய சமுதாயத்துல கூட்டு குடும்பங்கள் பிரிந்து இந்த மாதிரி நியூக்ளியர் ஃபேமிலிஸ் வந்து வந்தது அப்படின்னு கேட்டப்போ அவங்களுக்கு முதல்ல புரியுது. எத்த என்ன கேட்குறீங்க அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பெண் திருமணம் ஆகி ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போடுவான், அங்கே இருக்கிற குடும்பத்தோட வாழ்வான், அங்கே அந்த வீட்டில் அந்த வீட்டில் ஹஸ்பண்டோட பிரதர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, எல்லாரோடையும் வாழ்வது. அப்போ அவங்க சொன்னாங்க, இங்கே கூட்டு குடும்பங்கள்ங்கிறது எங்கள் சமுதாயத்திலே கிடையவே கிடையாது. ஒரு கல்யாணம் ஆனால் அந்த ஹஸ்பண்டையும் ஒய்ஃபையும் பக்கத்தில் ஒரு குசையாவது போட்டு தனியாக வச்சுக்கணும், அது தனி குடும்பம் தனி சமயம். ஏன்னா எங்களுக்கு எதுக்கு இந்த கூட்டு குடும்பம், சொத்து இருந்தால்தான் சொத்து பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால ஒன்றா இருப்பாங்க, எங்ககிட்ட சொத்தும் கிடையாது அதனால நான் எங்களுக்கு கூட்டு குடும்பம் தேவையே இல்லை அப்படின்னு தான் இருந்தேன். ஸோ இங்கே இருந்து இந்த அதே விஷயத்துக்கு தான் திருப்பி வரேன், எங்கே மாமியார் குடும்பம் எங்கே இருக்கு ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் தான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கல்யாணம் ஆனவுடனே தனியா போயிருந்துட்டாங்கன்னா அந்த பெண்ணுக்கு அந்த அளவுக்கான உரிமைகள் எல்லாம் கிடையாது. பிள்ளைகள் ஏதோ சொல்லுவாங்க நீ பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது, ஆனா அந்த அளவுக்கு கிடையாது. இதுவும் நமக்கு கடந்த 19-20 நூற்றாண்டு இறுதி பகுதியில்தான் பெருமளவுக்கு இந்த மாற்றங்கள் வர ஆரம்பிச்சு. இப்போ ஹஸ்பண்ட் வீட்டுல கல்யாணம் பண்றாங்க, வரலட்சணை கொடுக்க ஆரம்பிச்சாங்க, பெண்களை உழைப்புல இருந்து வெளியில கொண்டு வந்தாங்க, இப்படி இருந்தா அத்தனையும் பொண்ணாக சேர்ந்துதான் இதுவும் நடக்கிறது. இல்லை இதை மாற்றணும்னு சொல்லி சொன்னா அந்த பெண்களுக்குள்ளாக ஒரு சாலிடாரிட்டி தான் ஒன்றாக அவங்க இணையராக, அவங்க இணையவருக்கு எந்த வழியுமே கிடையாது இல்லை, குடும்பம் குடும்பமாக அவர்கள் திருந்து கிடக்கிறாங்க. இந்த சகோதரத்துவம் சொல்றாங்க, அதுக்கு சகோதரித்துவம் சிஸ்டர்ஹுட் பிரதர்ஹுட் என்பதை போன்று சிஸ்டர்ஹுட் என்ற போது சகோதரித்துவம் வரவும் பெண்கள் எல்லாம் ஒன்றாக சேரவும் அந்த அந்த சகோதரித்துவத்துல அது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களையும் சேர்த்து தான் அந்த சகோதரர் பிரதர்ஹுட். நம்ம சொன்னோம்னா அது வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாமே சேர்ந்து சேர்த்து தான் நம்ம பிரதர்ஹுட் சொல்றோம். அது மாதிரி சிஸ்டர்ஹுட் ஆண்களையும் சேர்த்து கொண்ட ஆனால் ஒன்றாக இணைகின்ற ஒரு ஒரு சமுதாயம் அந்த அந்த சமுதாயம் உருவாகும். ஒரு சமூக ரீதி சமூக சமத்துவம் என்றெல்லாம் பேசுகின்ற ஒரு சமுதாயத்தில் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ பெண்கள் எல்லாம் ஒன்றாக சேரும்போது இத்தகைய இத்தகைய ஒடுக்குமுறைகளும் வயலன்ஸ் நீங்க சொல்றீங்களே இந்த வயலன்ஸ் நடக்காது. இங்க ஒரு ஒரு அதுவும் இன்னைக்கு டாஸ்மாக் கடைகள்லாம் வந்து எங்க பார்த்தாலும் புடிச்சுட்டு வந்து அடிக்கிறதா சர்வசாதாரணமா நடக்குது. சரியா, ஒரு பக்கத்து வீட்டுல ஒரு ஒரு பெண் அடிவாங்கன்னா அந்த திருமணத்துக்கு எல்லா பெண்களும் சேர்ந்து அவனை அடிக்க வேண்டாமா, அவனை பிடிச்சு வச்சு அடிப்பான்னு சொன்னா என்னைக்கு அவன் அடிப்பான்? அந்த மாதிரி செய்தார்கள் சொன்னால் எந்த ஆணும் கைத்துக்க மாட்டான். ஆனால் அத்தகைய ஒரு உறவு பெண்களுக்குள்ளாக இல்லை. ஏன்னா பெண்கள் குடும்ப வாரியாக சாதி வாரியாக வர்க்க வாரியாக பிரிகின்றார்கள். அவர்களெல்லாம் சேர்ந்ததுதான் அந்த வர்க்கமும் சாதி. அதனால நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, அந்த ஆண்களை விட பெண்கள் அதிகமாக மற்ற பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள். பெண்ணுக்கு பெண்ணே என்று அப்படின்னு சொல்லுவாங்களோ இதெல்லாம் இதெல்லாம் ஒரு கொச்சைப்படுத்துகிறது, ஆனால் அது உண்மையாக நடக்கிறது. அது இப்படி இப்படிப்பட்ட மாற்றங்கள் வரணும்னு சொன்னா அந்த பெண்கள் தங்களுக்குள்ளா உறவாடுகிறது உருவாக்கி கொள்ளும். அவங்களுக்கு ஒன்னா செய்யறதுக்கு இங்கே இடம் இருக்கிறது. இப்போ டீ கடைக்கு போறீங்க, டீ கடையில சாயத்துல நேரத்துல டீ குடிக்கிறதுக்கு யாருக்கு வந்துட்டாங்க பாருங்க. நீங்க ரொம்ப சிறப்பா சொல்லிட்டு இருந்தீங்கம்மா, பெண்கள் ஒன்னா சேருவதற்கான இடங்கள் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னா சேருவதற்கான நேரம் அப்படிங்கறதே அமையவே முடியல. பெண்கள் பொதுவா
பள்ளிக்காலம் வரைக்கும் அப்போ கூட பார்த்தீங்கன்னா பள்ளிக்காலங்களில் அவங்க சொல்லிடுறாங்க நீங்கள் வீட்டிலே இருங்க அப்படின்னு, நிறைய வெளியில் போக விடாத காலம் இருந்தது. இப்போ பெண் குழந்தைங்கள்லாம் ஓரளவுக்கு வெளியில் போனாலும், வெளியில் மற்ற குழந்தைங்களோட போய்கிட்டு இருந்தாலும், கல்யாணம் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் பெண்கள் முழுக்க முழுக்க அவங்களுடைய மனதும் அப்படி மாறிடுதா, இல்லை குடும்ப அமைப்பு மாத்துதா, இல்லை தனியாக நியூக்ளியரா அவங்க இருக்கும் போதுமே கணவன் மனைவி அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கணவனால அவருடைய நண்பர்களை தொடர்ந்து, அவங்க பள்ளிக்கால நண்பர்கள் வந்து தொடர்ந்து நண்பர்களை வந்து கொண்டுட்டு போக முடியுது அவங்களுடைய வாழ்க்கை முழுக்க. ஆனா ஒரு பெண் படிச்சு முடிச்சுட்டு, அதாவது பள்ளியில முடிச்சுட்டு அவங்க வந்து கல்யாணம் ஆயிட்டாங்க அப்படின்னா, அவர்களுக்கு அப்புறம் அவங்களுடைய நண்பர்களை, அவங்க தோழிகளை எத்தனை பேரை கடைசி வரைக்கும் அதே மாதிரி கொண்டுட்டு போயிருக்காங்க, அந்த மாதிரி அவங்களால பழக முடியுதுன்னு பார்த்தா முடியாது. ஏன்னா வெளியில போறதுக்கான அமைப்புகளே கிடையாது. இதுல நம்ம நிறைய பார்க்கவும் செய்யறோம், பெண்களே ஆண்கள் வந்து அவர்களுடைய நண்பர்களோட பழகுறத வந்து தடுக்கிறாங்க, நீ என்ன பார்த்தாலும் அவங்களோட போய்கிட்டே இருக்க அப்படின்னு. ஏன்னா அவங்க அவங்களோட போறாங்க சரி, ஆனா நம்ம நம்மளோட போறதுக்கு பெண்கள் வெளியில வரல, வர விரும்பல. அந்த மனநிலைய மாத்தினாதானம்மா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கான ஒரு சகோதரித்துவம்னு ஒண்ணு கொண்டு வர்றதுக்கான ஒரு அமைப்பு இருக்கும். சகோதரிகள் நிறைய இடங்கள்ல சகோதரிகளே இப்ப வந்து ஒரு சேர்ந்து இருக்கிறது கிடையாது, சகோதரிகளே நிறைய சண்டை போட்டுட்டு இருக்கிறது தான் நம்ம வந்து பாக்குறோம். இப்ப அப்படி இருக்கிற நிலைமையில நம்ம எப்படி ஒரு சகோதரித்துவம் கொண்டுட்டு போறது? அதே மாதிரி நீங்க ஒண்ணு சொன்னீங்க, வெளியில வந்து இப்ப வீட்டுல உள்ள ஆண் அடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, நாலு பேர் போய் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்றீங்க பக்கத்துல இருக்க பாக்குறது. ஆனா நிறைய பேர் ஒரு மேல் தட்டு இல்ல அப்பர் மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடங்களுக்கு போனவங்க, ஜாதி எல்லாம் பார்க்காமலும் பண ரீதியா பொருள் ரீதியான்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், போனவங்க அவங்களுக்குள்ள அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறத வெளியில அவங்க சொல்றதே கிடையாது. நம்ம உழைக்கும் வர்க்கத்துல பார்க்கும் போது வெளியிலயே நடக்கும், அவங்க அடி தடினாலும் பாசம்னாலும் எதுனாலும் வெளியில காமிச்சுக்கிறாங்க. ஆனா ஒரு இதுல உள்ளவங்களுக்கு அப்புறம் அவங்க எதையுமே வெளியிலே சொல்லிக்கிறது கிடையாது, அவங்களே அதை உள் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இதுக்காக தற்கொலைக்குள்ள போகப்பட்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இதுல இருந்து வெளியில வர முடியாம தவிச்சவங்களும் இருக்காங்க, குழந்தைகளோட இதை தவிச்சவங்களையும் நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் நம்ம எப்படி கையாள்றது? அதான் திருப்பி திருப்பி அதான் சொல்லணும். ஒன்றும் கல்விங்கிறது நம்மளை நம்ம நம்ம ஒருமைப்படுத்துகின்ற அந்த அந்த கல்வியாக இல்லை, பிரிக்கிற அந்த குடும்ப வாரியாக கௌரவம், குடும்ப கௌரவம், என்னுடைய கௌரவம், கொலீக்ஸ், ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற கொலீக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா காலேஜ்ல இருந்திருந்தான்னு சொல்றேன், அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற கொலீக்ஸ்குள்ளாகவே அந்த ஒரு ஒரு லெக்சர் இருக்கும், அவங்க படுற அவங்க அவங்க சஃபர் பண்ற இந்த குடும்பத்துக்குள்ளாக அவங்க பண்ற கஷ்டங்களை மற்றவங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. என்ன சொன்னா அவங்களுக்கு கௌரவ பிரச்சனை என்கின்ற வயதிலேயே இந்த மாதிரியாக பெண்கள் வளர்க்கப்பட்டிருக்காங்க. அதையெல்லாம் நம்ம உடைக்கணும், நம்ம தைரியமாக பேசணும். பெண்கள் வெளியில வந்து இதை இதையெல்லாம் பேசணும். அதான் நான் சொன்ன உங்களுக்கு டீ கடைகள்ல பெண்கள் என்னைக்கு டீ கடையில ஆண்களோட சமமா நின்று டீ குடிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் நமக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு ஆதாரமாவது ஒன்றாக சேர்வது கிடைக்கும். ஏன் போகக்கூடாது? ஏன்னா சாயந்தர நேரத்துல அம்மா அம்மாவுக்கு வீட்டுல பெண்களுக்கு எத்தனை வேலை சமைக்கணும், அப்புறம் வந்து குழந்தைகளுக்கு பாடங்கள் ஹோம்ஒர்க் பண்ணாங்களான்னு பார்க்கணும், அந்த அவங்களுக்கு டியூஷன் நடத்துறாங்க பார்க்கணும். அதான் நான் சொல்றது ஒன்று, இந்த காலத்துல புறநானூறுல தான் சொல்லுவாங்க, ஈன்று பிறந்தது என் தலை கடமை, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடமை. இன்னைக்கு சான்றோன் ஆக்குதலும் தாயனுடைய கடமை தான். அவன் தான் உட்காந்து ஒன்றாம் கிளாஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும் அப்படின்னு பிடிச்சி தள்ளி வச்சு டியூஷன்ஸ் பார்க்கணும்னு வச்சு எக்ஸாம் அப்போ கூடவே உட்காந்து முடிச்சுட்டு அந்த குழந்தைங்களுக்கு டீயோ காஃபியோ கொடுத்து எல்லாம் செய்யறதா நம்ம தான். அதனால சான்றோன் ஆக்குதலும் இன்னைக்கு பெண்ணினுடைய வேலையாக மாறி போச்சு. ஸோ இதையெல்லாம் நம்ம மாற்றணும்னு சொன்னா பெண்களுக்குள்ளாக ஒருமைப்பாட்டை உருவாக்க ஆரம்பிக்கணும். ஒரு தடவை எனக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால செல்வர் குரூப்ஸ் சுய உதவி குழுக்கள் ஆரம்பிச்சது, 1980s அப்பெல்லாம் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. சுய உதவி குழுக்களாக இந்த கூடும் பொழுது அந்த பெண்களுக்குள்ளாக ஒரு பெரிய ஒற்றுமை உருவாகும், ஒரு சாலிடாரிட்டி உருவாகும். நான் அது சுத்தமா போச்சு, வெறும் கடன் வாங்கி கடன் கொடுக்குற அமைப்பாக அது மாறி போச்சு. எந்த அமைப்பு வந்தாலும் இதற்குள்ளாக நாம் பெண்கள் அது அது தாங்கள் ஒன்றாக சேர்வது, அதனால பெண்கள் ஒன்றாக சேரக்கூடிய இடங்கள் வேண்டும். நம்ம ஒவ்வொரு ஊர்களையும் நான் இப்ப இருக்கின்ற
பள்ளிக்கல்வி பாதுகாப்பு எப்படி சரி, மற்ற இடங்களையும் சரி, இதை பத்தி நாங்கள் வந்து நிறைய பேசிட்டு இருக்கேன். ஊர் கூடும் மையம் அப்படின்னு ஒன்று இருக்கணும், அல்லது பெண்களுக்கான ஒரு 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 மையம் உருவாக்கணும். அதில் வந்து சாயந்தர நேரங்களில் பெண்கள் அவங்க ஒன்னா கூடி அவர்கள் பேசுறது, ஒருத்தர் பேசுவது, அப்புறம் மற்ற கதைகள் வாசிப்பது, தங்களுக்கு தெரிந்த ஒன்று மற்றவர்களுக்கு கற்றுத்தருவது. இப்ப வந்து எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் இப்போ நிறைய வாசிப்பு இயக்கம்னு ஆரம்பிச்சு குழந்தைகளுக்கு வாசிப்பதற்கு நிறைய கதை புத்தகங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். இப்ப அந்த புத்தகங்கள் எல்லாம் ஊருக்குள்ளாக ஊருக்குழு மையம் வச்சு அங்கே ஒரு இடத்துல அந்த புக்ஸை வச்சு பெண்கள் எல்லாம் சாயந்தர நேரத்தை ஒன்றாக கூடி பேசுறது, அதை மற்ற குழந்தைகளுக்கு சொல்லித்தரது, அது அந்த கதைகளை பற்றி விமர்சிப்பது, அப்புறம் தங்களுக்கு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் படித்த குழந்தைங்க படிக்காத பாட்டிமார்கள் அம்மாமார்கள் தான் கல்வி கற்று தருவது, அப்புறம் அந்த பெரியவங்க கிட்ட இருந்து சமையல் வேலை கோலம் போடுறது எல்லா வேலைகளும் இவர்கள் கற்றுக் கொடுப்பது. இது அப்படி பாட்டிமார்கள் பேத்திமார்கள் பாட்டிகளுக்கு கற்றுத்தருவது, பாட்டிகள் பேத்திகளுக்கு கற்றுத்தருவது, இந்த மாதிரியான சில சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் நம்ம உருவாக்கணும். ஊர்கூடும் மையம் கொடுத்து அதில் முக்கியமாக பெண்களுக்கான மையமாக இருக்கும். அது அது வேற எங்கேயும் போய் அறையாமல் நாங்கள் ஊர்லேயே ஒரு இடத்துல ஒரு இடம் வைத்து அங்கே போய் படிப்பது. சாயந்தர நேரங்களிலே அவர்கள் வீட்டில் உட்காந்து சமையல் பண்ணணும், குழந்தைங்களை கவனிக்கிறவங்களோட உடைக்காது. அது நான் ஒரு நாள் கவனிப்பேன், நீ மறுநாள் நீ கவனி, ஒரு நாள் ஹஸ்பண்ட் கவனிப்பிட்டோம், ஒரு நாள் மனைவி கவனிப்போம், அடுத்த நாள் இவங்க இவங்களுக்கு விடுதலை, இவங்க போய் அந்த மையத்துல போய் அந்த மாதிரி பல்வேறு வகைப்பட்ட முயற்சிகளை நம்ம நம்ம எடுக்காமல் தானாக இதெல்லாம் வந்து விடலாம். பல காலங்காலமாக ஊறி போனேன், ஆனா அப்படி நான் சொன்னதுக்கு தயாரான ஊறி போனேன். ஏன்னா நான் இப்பதான் சொன்னேன், 70 வரைக்கும் இல்லாத பெண்ணடி வைத்தனம் இன்றைக்கு உருவாகிடுச்சு. அதனால இது ஒண்ணு வந்து இந்த பணம் கொண்டு வர்றது, அந்த அந்த பணத்தினாலே ஏற்படுகின்ற மாற்றங்கள், பணம் புதுசா கிடைக்கின்றான் இங்க இந்த திருப்பி நான் தெரிஞ்சுக்கொள்ள அதுக்கேதான் இந்த முஸ்லிம் பட்டியல் ஏரியாதுன்னா அந்த குழந்தைகள் அந்த எங்கே பிரதர்ஷனை தொடங்குதுன்னு சொல்லிச்சுன்னா இந்த வைகைகள் கால்வாய்கள் வந்து சில சில நிலங்களுக்கு நீர்ப்பாசனம் வந்து அவங்க அந்த குடும்பங்கள் செழிக்க ஆரம்பிக்கும். அந்த குடும்பங்கள்ல தான் பிரதர்ஷன் வருது, செழிப்பு வந்த உடனே அவர்கள் பார்த்தாங்கள மாதிரி காப்பி அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான நிலைமைகள் எல்லாம் மாற்றுவதற்கு பெண்கள் ஒன்றாக சேர்ந்து அதற்கான பல இன்ஸ்டிடியூஷன் பல பல வகைப்பட்ட அமைப்புகள் உருவாக ஆரம்பிக்கும். இது ஒவ்வொரு ஊர்லேயும் ஆரம்பித்து கிராமங்களிலே ஆரம்பித்து இந்த உழைப்பு வீட்டுக்குள்ளா வீட்டை கவனிப்பது பெண்ணினுடைய தனிப்பட்ட வேலை என்று உடைக்கும். அதை படித்த பெண்கள் தான் ரொம்ப அதிகமாக அடிமைகளா இருக்காங்க. ஏன்னா இதை வந்து அவங்க மாத்தி சொல்லிட்டாங்கன்னா எனக்கு என் குடும்பத்துல என் ஹஸ்பண்ட் என்ன திட்டாரு, என் மாமியார் என்ன திட்டாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். கௌரவம்ங்கிற அந்த வார்த்தையே அதுவே நம்மளை கழுத்தை பிடிச்சு நெரிசிட்டு இருக்கோம். இதையெல்லாம் உடைத்து விட்டு வரக்கூடிய மாதிரியாக நாம் பல்வேறு வகைப்பட்ட கல்வியை உருவாக்கும். அந்த கல்வி என்பது சுதந்திரத்தை சுதந்திர செல்வர்களை விதைப்பதே கிடையாது, உருவாக்குவதே கிடையாது. அதனால இது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி பல்வேறு வகைப்பட்ட விலங்குகளை புதிதாக பூட்டுகின்ற அந்த அந்த கல்வியெல்லாம் இருக்கணும். கல்வியினுடைய லட்சியங்களை மாற வேண்டும். இதெல்லாம் வைஸ் சான்சலர் வந்தப்போ பல வகைகள்ல இதெல்லாம் மாற்றணும் பல 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 முயற்சிகள் எல்லாம் செய்தேன். புதிய பாடங்கள் எல்லாம் கொண்டு வந்தோம். அந்த அந்த சோசியல் வேல்யூ எஜுகேஷன் கொண்டு வந்து அதில் பெண் விடுதலை பத்தி அனைவரும் முக்கியமான பாய்ஸ் காலேஜ் படிக்கணும் கோர்ஸை கொண்டு வந்தோம். அது மாதிரி பல்வேறு வகைப்பட்ட கோர்ஸ் எல்லாம் தொடர்ந்து வந்து முயற்சிகளை செய்யணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு ஒரு வைஸ் சான்சலர் காலத்துல முடிக்கிற விஷயம் இல்லையா. காலங்காலமாக வந்ததுன்னா உடைப்பதற்கு ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு ஒரு மனப்போக்கு மாறும். அதற்கு வந்து ஒரு ஒரு விடுதலை சமூக விடுதலை இயக்கம், இது ஒரு சமூக விடுதலை இயக்கம். இது நமக்கு பழமையை ஆதிக்க முடிந்தவது முடிந்திருக்கலாம், ஆனால் பல்வேறு வகைப்பட்ட அந்த அடிமைத்தனங்கள் நம்முடைய மனதில் உருவாக்கப்பட்டு நம்முடைய சமுதாயமே அடிமைத்தனத்தை உருவாக்கியிருக்கலாம். ஆனால் அதனால இந்த விலங்குகளை உடைக்கின்ற
அந்த கல்வி மீது, அந்த கல்வியிலேயே உருவாகின்ற உணர்வுகளுடைய ஆண்களும் பெண்களும் ரெண்டு பேரும், பெண்களும் ஆண்களும் இந்த மாதிரி ஒரு பெண்ணை என்னை திருமணம் செய்து கொண்டிருந்த பெண்ணை நான் அடிமையாக்குவது எனக்கு வெட்கி. ஒரு ஆணுக்கு பெரிய இருக்கும், ஒரு ஆண் என்பவனுக்கு இதை விட கௌரவம் கொடுக்கக்கூடாது. இன்னும் கருத்துக்களை எல்லாம் நாம் விதைக்க ஆரம்பிக்கும். சிறப்புமா, நீங்க வந்து நிறைய நிறைய செய்திகள் நிறைய சொன்னீங்க. இன்னும் ஒரு எனக்கு, நீங்க இப்போ வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் பல தடவை பல இடத்துல நான் சொல்லிக்கிட்டே வர்றேன் உங்களுக்கு. அப்ப நம்ம பெண்கள் ஒரு வயதுக்கு மேல வரும்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கான உடல் ரீதியான, எல்லாருக்குமே வரும், பெண்கள்னு நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு கிடையாது, வயது வர வர உடல் ரீதியான ஒரு நிறைய சிக்கல்கள் நமக்கு வரும். அந்த சிக்கல்களை எல்லாம் தாண்டி நம்ம வந்து உழைத்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமையை தான் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம பெண்களாக அப்படின்னு போகும்போது, நான் பெண்கள்ங்கிறத பேசுறதுனால இந்த இடத்துல அந்த இதுக்கு வர்றேன், நம்ம வந்து சார்பு நிலை ஒரு நிலையை கொண்டு வர்றோம். நம்ம ஒரு வயதுக்கு மேல நாம் பிள்ளைகளை சார்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள் பெண்கள். ஒரு காலம் வரைக்கும் தன்னுடைய கணவனை சார்ந்திருந்த பெண் ஒரு காலத்திற்கு பிறகு தன்னுடைய பிள்ளையை சார்ந்திருக்கிற மாதிரியான ஒரு நிலை தான் வருது. அப்படிதான் அந்த சமுதாயத்தையும் தங்களையும் வந்து உருவாக்கிக்கிற மாதிரி நம்ம இருக்கிறோம். இந்த இடத்த மாத்தணும்னாலும் நம்ம எல்லாமே கல்வி வேணும் இந்த இது அப்படின்னு பேசிட்டோம். ஆனா இந்த இடத்துல ஒரு பெண் தன்னுடைய தன்னை எப்படி சார்பு நிலைக்கு போகாம நம்ம நம்மளை கவனிச்சுக்கணும், நம்ம நம்மளுடைய வேலையில இயங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நோக்கி போறதுக்கான ஒரு மன சிந்தனைகளை வந்து அவங்க எப்படி வளர்த்துக்கணும், அதே மாதிரி உடலையும் நம்ம அவங்க எப்படி பாதுகாத்துக்கணும். நீங்க நிறைய இதன அனுபவம் உங்களுக்கு இருக்கும், நீங்க பார்க்கவும் செஞ்சிருப்பீங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க மாதிரி. என்னுடைய அனுபவம் ரொம்ப வேறுபட்டது. நான் சின்ன வயசு பிறந்த குடும்பமே வேறு மாதிரி, வேறு மாதிரி முற்போக்கு கருத்துக்களோட இருக்கிற குடும்பத்துல தான் நான் பிறந்தேன். அதனால எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எங்களோட குடும்பத்துல கிடையாது. மூணு தலைமுறையாக நாங்கள் வந்து ஜாதி மதம் பார்க்காம திருமணம் செஞ்சு கொண்டவர்கள் தான். அரேஞ்ச் மேரேஜ் தான் என்னன்னே தெரியாது எங்க குடும்பத்துல. என்னுடைய தாத்தா காலத்துல இருந்து எல்லாமே அவரவர்கள் சூஸ் பண்ண மதம் ஜாதி பிரிவுகள் எல்லாம் வீதின குடும்பங்கள் தான் உங்களுக்கு. அதாவது என்னுடைய வாழ்க்கை என்பது வேறுபட்டது. நீங்க இது ஒரு அளவுக்கு எக்ஸப்ஷனல் தான் சொல்லணும் சொல்லணும். அதனால என்னுடைய அனுபவத்துல இருந்து நான் சொல்வது முடியாது. ஆனா ஒன்று சொல்லணும், எனக்கு 85 வயசுல நான் எப்படி ஆக்டிவா இருக்கேன்னா, இன்னைக்கு அந்த பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கம் அது என்ன சஸ்டெயின் பண்ற ரொம்ப முக்கியமான ஒரு இயக்கம். 2017ல தான் அதை ஆரம்பிச்சேன். அந்த இந்த 2017 நான் தலைவர் நிறைய முக்கியமான மெம்பர்ஸ் இருப்பாங்க. அப்ப பெண்கள் ஆரம்பிச்சாலும் இப்போ நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஆட்சி வச்சுக்கிறோம். வாரத்துல 2 நாள் ஈவினிங்ல என்னால வெளியில போக முடியல ரொம்ப இருப்போம். 2 நாள் ஜூம் வழியாக நாங்கள் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடத்துவோம். அந்த அந்த கல்வியை, கல்வி என்பது அதிகாரிகளின் கையில மீட்கப்படுது. ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பெற்றோர்களின் கவலை அந்த கல்வி கல்வி அதிகாரம் போகணுங்கிறதுக்காக அந்த பள்ளி மேலாண்மை குழுக்கள் சொல்லி உருவாக்கி அவற்றை அது பெற்றோர்களை கொண்டாடுவது அந்த சட்டம் உருவாக்கி அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு. ஸோ இதெல்லாம் எனக்கு எனக்கு ஏன் 85 வயது எல்லாம் பண்ண தோணுது அப்படின்னா, தொடர்ந்து இந்த மாதிரியான சமூக ஆர்வமும் ஈடுபாடும் இருக்கிறதுனால என்னால் இருக்க முடியாது, சும்மா இருக்க முடியும். அதனால அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு பெண்கள் உருவாக்கி கொள்ளணும். அவங்க ஹஸ்பண்டுக்கு அப்புறம் மானை சார்ந்திருக்காங்கன்னா, ஆண்களும் பல சமயங்கள்ல மானை சார்ந்துதான் இருக்காங்க. ஆனா அதுக்கு முக்கியமான காரணம் பொருளாதார நிலைமை தான். அது வந்து பெண்கள் ஆரம்பத்துல இருந்தே அவங்க அவங்களும் வேலை செய்யணும், எந்த வகையிலையாவது வேலை செய்து சம்பாதிச்சு நாங்களுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற நிலைமை வந்ததுன்னா இது நடக்கலாம். அதனால அந்த மாதிரியான நிலைமைக்கு தான் பெண்களை நாம் வளர்த்திருக்க வேண்டும். மிடில் கிளாஸ் இருந்தாலும் ஆனா நமக்கு நான் சொல்ற மாதிரி தெரியும், உழைக்கும் சமுதாயத்தில் உழைக்கும் வர்க்க குடும்பங்களில் இருந்து கற்றுக்கொள்வதற்கு நமக்கு நிறைய இருக்கு. அதனால அவர்கள் தங்களுடைய சொந்த காலிலே நிக்க முடியும். எவனாவது அடிச்சு வரட்டினாலும் போயிட்டு வாயான்னு சொல்லிட்டு அவங்க அவங்க தனியாக வாய்ந்து கொள்வாங்க. அது நமக்கு நமக்கு ஒன்று நமக்கு வழக்கம் இல்லை தனியாக வேலை செஞ்சு, ரெண்டாவது கௌரவம். அந்த கௌரவங்கிற விஷயத்த நீங்க விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அது 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 விட்டுவது சுலபமே. அதை விட்டுக்கலாம் என்பதை நிரூபிக்கிறதும் ஒரு சிஸ்டம்.
தான் சொல்றேன். அங்க ஒரு சகோதரித்துவம், ஒரு குரூப் உருவாகணும். இந்த பெண்கள் வந்து இந்த மாதிரி இருக்கின்ற பெண்களை அரவணைத்து கொண்டு அதற்கான அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்து அவர்களை அவர்கள் கையை பிடித்துக் கொண்டு அந்த சுதந்திர நடையை போடுவதற்கான உதவி செய்து கொண்டதால் பெண்கள் இருக்கும். இந்த மாதிரி பெண்கள் அமைப்புகள் பல இடங்களே இதெல்லாம் செய்யார்கள். சிறப்புமா. இன்னொன்று எனக்கு நீங்கள் பண்ணதில் ரொம்ப ஆச்சரியம் அண்ட் ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2016 தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அம்மாவை எதிர்த்து நீங்கள் ராதாகிருஷ்ணன் நகரில் நின்றுருக்கீங்க இல்லையா, சட்டமன்ற தொகுதியில். உங்களுக்கு அரசியலில் வரணும் அப்படின்னு எப்படி தோணுதுமா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். நீங்கள் அதுவும் அங்கே நின்று ஜெயலலிதா அம்மாவை எதிர்த்து நின்று நிற்கணும் அப்படின்னு, அதுக்கு வரணும் அப்படிங்கிறதே ஒரு தைரியமான செயல். அரசியலுக்குள்ள நுழையணும் அப்படிங்கறத, அங்க வந்து சட்டமன்ற தேர்தலில் நிக்கணும் அப்படின்னு தோணுது, இன்னும் ஒரு அடுத்தடுத்த லெவல்ல நீங்க போய்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுடைய போராட்ட குணம் எப்பயுமே இருக்குன்னு பாத்துருக்கேன். அரசியல்ல பங்கு, உங்களுடைய பங்கு என்ன, அந்த அனுபவத்தையே சொல்லுங்க. பெண்கள் வந்து நம்மளுடைய எப்படி அரசியலுக்குள்ள நம்ம தைரியமா இறங்கணும், ஏன் இறங்கணும், அதனால அவங்களுக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லணும். ஜெயலலிதாவை நான் எதிர்த்து போராடுறப்பதான் அரசியல் களத்துல நான் இறங்கினது இல்லை. நான் எப்போதுமே அரசியல் களத்துல தான் இருந்திருக்கிறோம். ஐ எம் எ வெரி பொலிட்டிக்கல் பர்சன், பொலிட்டிக்கல் அனிமல். அதனால எனக்கு அது அது புதிதாக அரசியல் களத்துல நான் இறங்கலை. ஒரு புதுவிதமான களம் அவ்வளவுதான், அரசியல் புதிதல்ல. அது மட்டும் இல்ல, உண்மையாகவே ஒரு ஜனநாயக நாட்டு அரசியல் அரசியலை முழுமையாக புரிந்து கொள்ளணும்னு சொன்னிச்சுன்னா அதனுடைய அடித்தளம் பேசிக் அது அது தேர்தல் தான். அந்த தேர்தல் காலத்தில் இறங்காமல் உங்களுக்கு ஒரு ஒரு முழுமையான ஒரு சமுதாயத்தினுடைய அரசியலை புரிந்து கொள்ள முடியும் இப்படி நான் நினைச்சிருக்கேன். ஆனா அதை இறங்கணும்னு சொல்லி எனக்கு தோணுது கிடையாது, தோணியே இருக்காது. அப்போ வந்து இந்த தமிழ்நாட்டில் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாகிருந்தது, ஆறு கட்சிகள் சேர்ந்து அவர்கள் அவர்களுடைய முடிவு அவங்க தான் என்னை தேர்ந்தெடுத்தாங்க. அவங்க எப்படியும் ஜெயலலிதா அம்மா அம்மாவை எதிர்த்து யாராவது போட்டுக்கிட்டா நிச்சயமா படி தோல்வி அடைய போறாங்க, எல்லாருக்கும் தெரியும். 4000 ஓட்டு 3000 ஓட்டு கட்சியான கஷ்டம், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால தோக்க போகிறோம் என்பதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வந்து மற்ற பல காரணங்களுக்காக ஒருவரை இயக்க முடியும், இறக்க முடியுமா பார்த்துருக்கோம். அது எப்படியும் அவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு செஞ்சு என்னை வந்து சூஸ் பண்ணாங்க. எனக்கு முதல்ல ரொம்ப வேடிக்கையா இருந்தது, இதனால நம்மளும் வந்து கேட்கறாங்க. பட் ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்ததுக்கப்புறம் இது ஒரு நல்ல அனுபவம் நம்மகிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் ஏற்றுக்கொண்டோம். ரொம்ப அருமையான அனுபவமாக இருந்தது. ஆகிய சொல்ற மாதிரி இங்க இங்க தேர்தல் களத்துல இறங்கி தெருந்தெருவாக தினந்தோறும் எந்த நேரமும் நான் இங்கேதான் இருந்தேன். நல்ல சம்மர் டைம் வந்து எனக்கு அப்பவே 2016 பாருங்க, இப்ப விட ஒரு 9 வருஷம் தான் படிச்சிருந்தோம். ஆனா அப்படி அலைஞ்சிருக்கேன், ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வீடு வீடாக போய் பார்ப்பாங்க. அந்த வீடு அதுவும் ஆர்கே நகர் தொகுதியை பத்தி உங்களுக்கு தெரியுமோ என்ன தெரியும், இங்க சென்னையிலேயே ரொம்ப ரொம்ப ஏழ்மையில மூழ்கி கிடைக்கிற ஒரு கான்ஸ்டியூன்சி அது. இந்த அம்மையாருடைய கான்ஸ்டியூன்சியாக ரொம்ப நாளாக இருந்திருக்கு, ஆனாலும் அவர் ஸ்டார் கான்ஸ்டியூன்சின்னு பேரு. ஆனால் அதனுடைய அதனுடைய எந்த வசதிகளும் இந்த மக்களுக்கு கிடைக்கும். இந்த வருஷம் தான் 2015 ஒரு ஃப்ளட்ஸ் வந்து வெள்ளம் வந்து இந்த பகுதியெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள். ஆனாலும் ரொம்ப ரொம்ப ஏழ்மைப்பட்ட மக்கள் வாழ்க்கின்ற இடம், அவங்க வீடு வீடாக போய் நான் பேசியிருக்கேன். எனக்கு ஓட்டு கேட்கறது ஒரு முக்கியமே இல்லை, அவங்க கிட்ட போய் பேச முடிஞ்சு, ஒவ்வொருத்தான் போய் பேசி அவங்ககிட்ட என்ன எதிர்பார்க்காங்க, வாழ்க்கை எப்படி இருக்கவங்களுக்கு எல்லாருமே இடங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா உடனே பெண்கள் எல்லாம் ஒன்று வந்துருவாங்க வந்து பேசுவாங்க. முக்கியமா பேசுறது அவங்க எப்படி ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து அடுத்து நான் வீட்டுக்கு சம்பாதிக்கிறது ஒன்றே கொடுக்கறது இல்லை இதுதான் மெயினா மெயினா பேசுவாங்க. மற்றதுலாம் பல விஷயங்கள் பேசுவாங்க, குழந்தைகள். அப்புறம் மேடையில மேடை பேச்சுகள் எல்லாம் நடக்கும். அதெல்லாம் எப்படி இன்னைக்கு இன்னைக்கு இருக்கின்ற ஐடியாலஜி இன்னைக்கு இருக்கின்ற அந்த அந்த சித்தாந்தத்துக்கு மாறுபட்ட ஒரு சித்தாந்தம்,
முழுக்க முழுக்க ஒரு ஒரு இடதுசாரி சிந்தாந்தத்தை எப்படி நம்ம சமுதாயத்துக்கு நாம் கொண்டு வரும்போது அதற்கான மாற்றங்கள் என்றால் என்ன என்பதை பற்றியெல்லாம் பல இடங்களில் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நாம் முயற்சி செய்து ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. அதான் சொன்னீங்க எந்த வகையான வேல்யூ சிஸ்டம் அவர்களை நாம் கட்டிப்படைக்கிறது இன்னைக்கு தான் தெரியும். இன்னைக்கு இருக்கிற அந்த அந்த ரொம்ப டிப்ரெஸ்ட் ஏரியாஸ் இங்கெல்லாம் போறப்போ இந்த மாதிரி பணிகள் எல்லாம் வந்து ஓடி வந்து இப்படி ஆழ்வாங்க. அப்புறம் குழந்தைகள்லாம் வெளியில ஓடி வருவாங்க. இந்த குழந்தைங்க கிட்ட நீ என்ன படிக்கிற அப்படின்னு கேட்டா முதல்ல என்ன தெரியுமா சொல்லும், இங்கிலீஷ் மீடியம். எந்த கிளாஸ் மீடியம் சொல்லாது, இங்கிலீஷ் மீடியம். இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறது பெரிய கௌரவம். அந்த கௌரவம் அந்த அடித்தட்டு மக்களையும் பாதித்து பீடித்திருக்கு. அதனால அது வந்து இங்கிலீஷ் மீடியம் சொல்லும். இந்த அம்மா இவ்வளவு நேரம் அழுது அம்மா ரொம்ப பெருமையா அந்த குழந்தைய பார்த்து நான் கேட்பேன், ஏம்மா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க இல்லையா, சமையலுக்கே முடியலைங்க இல்லையா, குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட முடியலைங்க, ஏன் இவங்களை கொண்டு போய் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியத்துக்கு சேர்க்கிறீங்க, பக்கத்துல கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்க அருமையான ஸ்கூல் அங்கே சேர்க்க வேண்டியது தானே அப்படின்னா அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லணும், அதுக்காக போய் குழந்தைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ப்பாங்களா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு வக்கீல் ஆகணும்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா வக்கீல் ஆகும். அந்த மாதிரியான இந்த மாதிரியான வேல்யூ சிஸ்டம் இருக்குது என்ன படிக்கிறது, அத்தனையும் ஃப்ரீயா ஏதோ அத்தனையும் கொடுத்து அந்த ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்துல இவர் வந்து அந்த அந்த பெருமை ஏற்றி பஸ்ல ஏற்றி இந்த குழந்தைய பிரைவேட் ஸ்கூல். ஸோ இந்த மாதிரியான வேல்யூஸ் எல்லாம் நம்ம நீங்கள் பேசிட்டு இருக்கீங்களா பற்றி இவையெல்லாம் எப்படி நமக்கு வந்து எடுக்கிறது, எப்படி நம்ம அடித்தட்டு போகுது மக்களுக்கு வந்து அந்த வேலை இருக்கிறவங்க வந்து எல்லா வகையான ராங் வேல்யூஸ் கீழே போகணும். இதெல்லாம் தான் இது அடிப்படையான மறக்க முடியல ரொம்ப ஐயாயிரம் ஓட்டம் இதுவாதான் வந்திருக்கு நடுமையா தோக்க நல்லா தெரியும் தோக்க போறவங்கிறது தெரியும் வந்து அதை பத்தி கவலையே படல. ஆனா அந்த அந்த 2 மாசம் சிறப்புமா, ரொம்ப சிறப்புமா. அந்த அனுபவம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தோல்வின்னு தெரிஞ்சாலுமே அனுபவத்துக்காக அப்படின்னு எல்லாருக்கும் அந்த மன தைரியத்தோட நிறைய பேர்னால முடியுமான்னு தெரியல. அத நீங்க செஞ்சிருக்கீங்க ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுடைய வாழ்க்கையில நான் பார்க்கும்போது அதை பார்த்துட்டே இருக்கிறேன். இப்ப நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். உங்களுக்கு வேற ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? உங்களுடைய இதுல இந்த கல்வி தளத்திலேயோ இல்ல சமுதாயத்துல ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் எல்லாமே நம்ம பேசும்போது சொல்லிட்டீங்க, வேற ஏதாவது உங்களுக்கு சொல்ல இருக்கா, கருத்து இருக்கா? நமக்கு கல்வியை பத்திய கண்ணோட்டங்கள் கல்வியை பத்தி தான் சொல்லி வைத்திருக்கிறோம். ஏன்னா கல்வி தான் இந்த சமுதாயத்தை உருவாக்கு. இந்த ஃபேமஸ் உத்தாரி கமிஷனுடைய சென்டென்ஸ், எ நேஷன்ஸ் டெஸ்டினி இஸ் போஸ்ட் இன் இட்ஸ் கிளாஸ் ரூம்ஸ். ஒரு தேசத்தினுடைய கல்விதி அதனுடைய வகுப்பறையை உருவாக்கப்படுது. அந்த அந்த கல்வியை நம்ம மாற்றோம். இந்த கல்வி மோசமான ஏற்றத்தாழ்வுகளை கொண்ட கல்வியாக வர்க்க சாதிய கல்வியாக இருக்கின்றதை மாற்றியாகும். இதை மாற்றுவதற்கான முயற்சிகளை தான் நம்ம எடுப்போம். அதுக்கு பிரைவேட் ஸ்கூல்ஸ்களே இல்லைங்கிற மூடி மூடணும். பிரைவேட் ஸ்கூல்ஸ் ஒழிக்கப்படணும். ஒழுக்க முழுக்க அரசினுடைய நிதி நிதி நிதியிலே இலவசமாக அனைத்து குழந்தைகளும் ஒரே மாதிரியான பள்ளிகளிலே படிக்கிறோம். நெய்பர்ஹுட் ஸ்கூல்ஸ் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல யூஎஸ்ல பாக்குறீங்கன்னு சொல்லி, இந்த மாதிரி நெய்பர்ஹுட் ஸ்கூல்ஸ் எல்லாமே ஸ்டேட் லெவல் ஸ்கூல்ஸ் எல்லாமே இலவசமாக வசதி படிக்கிறவர்களும் வசதி படிக்காதவர்களும் ஒன்றாக சேர்ந்து படிக்கின்ற பள்ளிகள், அந்த பள்ளிகளிலே மனித நேயத்தையும் சமுதாயத்திலும் ஈடுபாடும் உருவாக்குகின்ற அந்த கல்வி உருவாக்கணும். தன்னம்பிக்கையுடைய குழந்தைகள் உருவாக்குகின்ற சிந்தனை சுதந்திர சிந்தனைகளை வளர்க்கின்ற மாதிரி காப்பி அடிக்கின்ற மாதிரியாக இல்லாமல் சுதந்திர சிந்தனைகளை உருவாக்குகின்ற கல்வியை உருவாக்கணும். இதற்கு நாம் முழுக்க முழுக்க முன்னுரிமை கொடுத்து
அனைவருமே இதற்காக பாடுபட வேண்டும் என்று இந்த மாதிரியான ஒரு கல்வி உருவாக்கி சொன்னால் அதன் மூலமாக இந்த சமுதாயத்திலேயும் பெரும் மாற்றங்களையும் நாம் கொண்டு வர முடியும். ரொம்ப சிறப்புமா, உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. நிறைய தகவல்கள் எனக்கு கிடைச்சிருக்குது. உங்களுடைய அனுபவம் எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலையும் நிறைய வழிகாட்ட போகுது அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க பிறந்து சுதந்திர காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இயங்கி கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய போராட்டம்ன்றது ராணிமேரி கல்லூரியில பேராசிரியரா இருக்கும் போதும் பெரிய போராட்டம் பண்ணியிருக்கீங்க. நீங்க வந்து 2016ல நம்ம இப்ப பேசணும், ஜெயலலிதா அம்மாவோட சட்டமன்ற தேர்தலை எதிர்த்து நின்றுருக்கீங்க, அதுவும் ஒரு நல்ல அனுபவத்தை பகிர்த்துக்கிட்டீங்க. மனோன்மணியம் சந்திரனார் பல்கலைக்கழகத்துல நீங்க ஒரு துணைவேந்தரா பணியாற்றியது அப்படிங்கறதுல ஆனா எவ்வளவு அனுபவம் கிடைச்சதுன்றத பத்தியும் நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்க சொன்னதுல எனக்கு சில விஷயங்கள் அப்படி என் மைண்ட்ல ஏறிட்டு அதுல நிறைய நான் வந்து கத்துக்கிட்டேன், நிறைய அது பார்வை எனக்கு மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சமுதாயம் அப்படிங்கிறதே ஜாதியம் பெண்ணியம் அது ரெண்டையும் சார்ந்து அது ரெண்டையும் அடிப்படையா வச்சுதான் வந்து உருவாக்கப்படுது, அது ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. அதே மாதிரி நம்மளுடைய பெண்கள் எல்லாம் ஒரு சகோதரித்துவம் அப்படிங்கிற ஒண்ண கொண்டு வரணும், ஊர்கூடு மையம்னு ஒண்ணு பெண்களுக்காக கொண்டு வந்து அவங்க அங்க இயங்கணும், நிறைய அவங்க கௌரவத்தை விட்டு தள்ளணும் அப்படின்றீங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதுல ஒண்ணு ஒண்ணா நம்ம எடுத்து செஞ்சா கூட சமுதாயம் மொத்தமும் மாறி எல்லாருமே ஒரு சமமான ஒரு சமுதாயத்துக்கு வந்து பெண்கள் ஆண்கள் எல்லாருமே சேர்ந்து இயங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உழைப்பை நேசியுங்கள் அப்படின்னு சொன்னீங்க, உழைக்கிறதுக்காகலாம் வந்து ரொம்ப தயங்காதீங்க, உழைப்பை நேசியுங்கள் அப்படின்னு சொன்னீங்க. அது உடல் உழைப்பு, அது ரொம்ப முக்கியம், உடல் உழைப்பு தான், உடல் உழைப்பை நேசியுங்கள் அப்படின்னீங்க. அந்த ஒரு கோணத்துல நான் பார்த்தது கிடையாது, அது ஒரு சிறப்பான ஒரு கோணமா இருந்தது எனக்கு, ரொம்ப சிறப்புமா. அதே மாதிரி கல்வி அனைவருக்குமான சமமான கல்வி, போட்டி இல்லாம படிங்க, ஆனா நீங்க படிக்கிறது புத்தகத்தை மட்டும் படிச்சுட்டு மார்க் எடுத்துக்கிட்டு, நான் எப்பயுமே நிறைய இடங்கள்ல நான் நிறைய நேர்காணல்லையும் கேட்டிருப்பேன், பெண்கள்லாம் நல்லா படிக்கிறோம் மார்க் எடுக்கிறோம், ஃபர்ஸ்ட் 10, 10வது, 12வது எல்லாம் படிக்கும் போதுதான் கோல்டு மெடலிஸ்டாவே எல்லா இடத்துலயும் வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அவங்க நம்ம எங்க போறோம், எந்த அளவுக்கு நம்மளுடைய சிந்தனைகளை வளர்த்துக்கிறோம், நம்ம எங்க வந்து நிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பின்தங்கி போயிடுறோம். அதுக்கப்புறம் ஏன் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, சும்மா படிச்சா மட்டும் போதும் மார்க் எடுத்தா மட்டும் போதும்னு நம்மளும் நினைக்கிறோம், நம்ம பிள்ளைங்களையும் அதே இடத்துலயே நம்ம கொண்டுட்டு போய் தள்ளிட்டு இருக்கோம். அப்படி இல்லாம ஒரு சுதந்திரமா சிந்தனையை ஊட்டுற மாதிரியான நம்மளுடைய கல்வி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய வேல்யூ சிஸ்டம் சொல்லியிருக்கீங்க, இன்னும் நிறைய உங்ககிட்ட கேட்கணும்னு ஆர்வமா இருக்கு. ஆனா நான் நேரம் கருதி இதோட நான் நிப்பாட்டிக்கிறேன். உங்க கூட நிச்சயமா நான் தனியா தொடர்புல வந்து நிறைய கத்துக்க போறேன், கத்துக்கிட்டு என்னால முடிஞ்சதை நானும் சமுதாயத்துக்கும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு வந்திருக்கு. கற்றல் நலனுக்காகனு ஒரு பள்ளி கல்வி பாதுகாப்பு இயக்கத்தை நடத்தி இன்னமும் தொடங்கி தொடர்ந்து நிறைய பேருக்கு நீங்க உதவி பண்ணிட்டு வர்றீங்க. உங்களுடைய சேவை கண்டிப்பா இந்த சமுதாயத்துக்கு தேவை அப்படின்னு நான் சொல்லுவேன். தொடர்ந்து இயங்கம்மா, நீங்களாம் வந்து இந்த மாதிரி நிறைய வழிகாட்டி நிறைய முன்னெடுப்பு எடுத்து நிறைய நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ரொம்ப நன்றி, உங்களை சந்தித்தது மிக்க நன்றி. மிக்க நன்றி சுபா. நீங்க எப்ப வேணாலும் எனக்கு வீட்டுக்கு வரலாம், வந்து என்னுடைய மகள் மாதிரி உங்களுக்கு நல்லா நான் என்னுடைய அசோசியேஷன்ல உங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அத்தனையும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். அதனால அவசியம் வாங்க, உங்களுடைய நேயர்களுக்கும் சொல்லிக் கொள்கின்றேன். நம்ம எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு மனித நேயமுடைய ஒரு சமுதாயத்தை உருவாக்கும். அந்த அந்த சமுதாயத்துல தான் பெண்களுடைய அடிமைத்தனமும் உடைய முடியும், ஜாதியை நின்றார்கள். இதையும் நாம் பார்க்கணும். அதற்கெல்லாம் இந்த கல்வி, பொதுவான ஒரு கல்வி, அனைவருக்கும் சமமான கல்வி, தேசத்தை உருவாக்குகின்ற ஒரு கல்வியை நாம் அனைவரும் உருவாக்கணும் என்று சொல்லி இந்த வாய்ப்பு கிடைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. ஆல் தி பெஸ்ட். நன்றி, அனைவருக்கும் நன்றி.